வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? உங்க கூட அவர் இருந்தான்னா வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அறிக்கை செய்யுங்க, உங்க கூட அவர் இருக்கிறா. போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா? இயேசு என்னோடு இருப்பதா? வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? இயேசு என்னோடு வசிப்பதா? என் கூட தங்கி இருக்கிறாரு. போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா? இயேசு என்னோடு நடப்பதா? வசிப்பதா? வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, கை உயர்த்தி. மகிமைப்படுத்தி நம்ம பாடினா நம்மளை கத்தர் கனப்படுத்துவா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்து நம்ம ஆராதனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறா. அவர் சிங்காசனத்துல அமர்ந்து நம்ம கேட்கணும் தானே இப்படி பாடுறோம். ஆமீன் சொல்லுங்க. எத்தனையோ பாடல்கள் இருக்கு, இன்னைக்கு என்னமோ பாடலை பாடிடலாம். ஏன் இந்த பாட்டை பாடுறோம்? இந்த பாட்டு நமக்கு இப்பொழுது தேவையாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஒரு டான்ஸ் ஆடிடலாமா? ரொம்ப நாளாச்சு. இந்த பாட்டுக்கு போட்டுருவீங்களா இல்லை நான் போடணுமா? எனக்கு போட தெரியாது, நல்லா போடுறேன். பரவாயில்ல. பீர் ரெடி? ரெடியாக இருக்கிறவங்களாம் கையை அசைத்து காமிங்க. ஆமாம், அல்லா தான் காமிக்கிறது. கையாசிட்டு நினைக்கிறான். முன்னால் வேற உட்காந்து உயிராகிறீங்கப்பா, பின்னால் இருந்தால் கூட மறைஞ்சிக்கிறலாம். எனக்கு ஆவியானவர் சொன்னதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு டான்ஸ்லாம் பிடிக்காது, ஆனால் ஆவியானவர் சொன்னால் நான் ஆடுவேன். ஆமின்னு சொல்லுங்கள். ஏசுக்காக ஆடாமல் வேற யாருக்கா ஆட போகிறீங்க? ஹலே லூயா. பெரியம்மாலாம் ஒரு அலே லூயா சொல்லுங்கள். அதான் நம்மாலன்றது. ஆமீன் சொல்லுங்க. பசங்க எல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப ஓல்டா போயிட்டு இருக்காங்க. விட்டுருவோம் பா,
ஐசாயிருச்சு. நீங்க நீங்க வயலும்புங்க, அப்பதான் கர்த்தர் வந்து இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பா. கமான், ஆட தெரியுமா தெரியாதா? இல்ல நானே சொல்லி கொடுத்துறப்பா. சூட்டபிளே கிடையாது. 1 2 3 வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும், வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், போவதில்லை இயேசு இருப்பதால். கமா, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும், வெக்கப்பட்டு போவதில்லை நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதால். ஞாயிற்றுக்கிழமையில இந்த மகிமையின் நாள்ல உன்னுடைய பாதத்துல வந்து உமை ஸ்தோத்தரித்து உமை ஆராதித்து உமை மகிமைப்படுத்துறோம்ப்பா. என் வாழ்க்கையில நீர் செய்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமை ஒரு நாள் நான் மறந்து போக கூடாது, ஒரு நாள் உமை விட்டு நான் விலகி போயிடக்கூடாது. உறுதியோடு இருந்து உமை தொடர்ந்து நான் பின்பற்ற, ஆவிக்குரிய காரியங்களை நான் அறிந்து கொள்ள, பரம ரகசியங்களை மறைப்பொருள்களை என் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள, ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தருக்கு கர்த்தர் நியமித்த பாதையில் ஓட்டத்தில் நான் சந்தோஷத்தோடு ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகத்தை தாரு. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே உக்ரைனுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் உக்ரைனை நினைச்சு மனசில் கொண்டு வந்து அனுதினமும் செய்தியில் நம்ம கேள்விப்படுகிறோம். பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை.
பாருங்க, அன்று தினமும் ஜனங்கள் செத்து செத்து பிழைக்கிறாங்க. அநேக இடங்களில் மரணங்கள், மரண ஓலங்கள், அநேக பிணங்கள் ரோட்ல கிடக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ பில்டிங்ஸ் இடிஞ்சு போய் கிடக்கு, எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இடிஞ்சு போய் கிடக்கு, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்கள் உருகுலைந்து போய் கிடக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் இறங்கணும்னு சொல்லி எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உக்ரைனுக்காக நாங்கள் எல்லாம் சபையாகி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கத்தர் இறங்குவீராக. ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் பாருங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அந்த மாகாணத்தில் கரண்ட்டு வசதி இல்லை, பயங்கரமான குளிர், மைனஸ் டிகிரியில் போயிட்டுருக்கு, பயங்கரமான குளிர். ஆனால் அந்த இடத்துல தண்ணி இல்லாதனால ஐஸ் கட்டி அவங்க உருக வச்சு, ஐஸ் கட்டி உருக வச்சு அதை தண்ணியாக மாற்றி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது கஷ்டப்பட்டு, அதில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. கர்த்தர் மனம் இறங்கணும்னு சொல்லி, கர்த்தர் இறக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தயவு உண்டு பண்ணணும்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. சகலத்தையும் உமால் மாற்ற முடியும் ஆண்டவரே, சகலத்தையும் மாற்ற முடியும். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே, நாங்கள் திறப்பலை நின்று கதறுகிறது நிமித்தமாக அநேகர் ஆண்டவரே ஜெபிக்கிறது நிமித்தமாக கர்த்தர் இந்த காரியத்தில் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று அறிந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். புட்டினுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவீராக, ரஷ்ய அதிபரோடு கர்த்தர் பேசுவீராக, உக்ரைன் அதிபரோடு கர்த்தர் பேசுவீராக, ஆண்டவரே ஐநாவோடு கர்த்தர் பேசுவீராக. மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தி ஜனங்கள் அழிந்து போகாதபடி, பிள்ளைகள் அழிந்து போகாதபடி, சிறு குழந்தைகள் அழிந்து போகாதபடி, குடும்பங்கள் அழிந்து போகாதபடி, ஆண்டவரே அந்த நாடு சேதமடையாதபடி கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே சமாதான காரணர் என்று அறிந்து உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போ, என்னை நீர் நடத்துகிறீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. நன்னை ஐயா நான் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எல்லாரும் மண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலன் நீங்க தான் ஆண்டவரே, எனக்குரிய பங்கு நீங்க தான். உம்மை நான் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். உம்மோடு வாழ்வது என்னுடைய பாக்கியம். ஒரு நாளும் உம்மை விட்டு பிரியாத ஒரு கிருபைய, அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை நான் விரும்புகிறேன்னு சொல்லுங்க. என் உள்ளத்தின் பலனே நீதான் ஐயா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே,
உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். ஓடுகிறே நான் ஓடுகிறே, இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே, ஓடுகிறே நான் ஓடுகிறே, என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. பாடலாமா சத்தத்தை உயர்த்தி, அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னொரு முறை சத்தம் உயர்த்தி, அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் மந்தைய பொருள் நோக்கி ஓடுகிறே, பரம அழைப்பின் மந்தைய பொருளுங்க நான் லெக்கை நோக்கி ஓடுகிறே, ஓடுகிறே நான் ஓடுகிறே, என் இயேசுக்கா இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. சொல்ல முடியுமா? எத்தனைதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்திலே எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா சத்தம் உயர்த்தி, அல்லேலூயா அல்லேலூயா. முழு பலத்தோடு சத்தம் உயர்த்தி பரலோக பாஷை, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஏடகம் நீரே மகிமையும் நீரே, ஏடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஏடகம் நீரே மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா அல்லேலூயா சத்தமே வர மாட்டேன். அப்போ அதோ அது என்ன ஒன்னா உள்ளான அந்த தொண்டை என்ன செய்யும், உடஞ்சி சத்தமாக பாட முடியும், இல்லைன்னா அப்படியே பிசாசு வரும்போது அப்படியே தான் உட்காந்துட்டு சண்டை போடும் போது தான் என்ன செய்யுது, எங்கே இருந்தால் வேகம் வருதுன்னு தெரியாது. பழகணும், இதெல்லாம் என்ன செய்யணும்,
ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைகள் பழகிறது மாதிரி, சின்ன பிள்ளைகள் பழகும் பார்த்துருக்கீங்களா, அந்நிய பாஷை அப்படி தான் பழக சொல்கிறேன். பெரிய மூத்த ஊழியர்லாம் சொல்லும்போது அந்நிய பாஷை அப்படி தான் அடையாளமாக இருக்குதான். அது என்ன பாஷைன்னு சொல்கிறாங்க, தூதர்கள் பாஷை கிடையாது, அந்த அந்த மொழியை குறித்து சொல்லுவார்ல, அந்த மொழி சிறு பிள்ளைகள் பேசுவாங்கள்ல, திக்கி திக்கி பேசு. மழலை, மழலை மொழினா பைபிளில் போட்டிருக்கு. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் என்ன செய்வேன், பேசுவேன். இதுவே உங்களுக்கு இழைப்பாரத்தக்க இழைப்பாறுதல் என்று சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற. அப்போ ஆரம்பத்தில் நமக்கு வந்து அது ஒரு பரியாசம் மாதிரியும் ஒரு அது ஒரு ஒரு சும்மா அப்படி இருக்கும். சின்ன பிள்ளைகள் பாருங்கள் அப்படி தானே என்ன செய்யும், பழகும். அந்த மாதிரி நம்மளை பழக சொல்கிறேன், ட்ருன்னு வண்டி ஓட்டிகிட்டு போவோம் பாருங்கள் பாரு, ட்ருன்னு அந்நிய பாஷையில் அப்படி தான், அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். என்னெல்லாம சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாம். அதுதான் அல்லேலூயா சொல்றோம். சத்தமா இப்போ ஒரு அல்லேலூயா, எவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. சாதாரணமா ஒரு அல்லேலூயா சொன்னா சொல்றது இல்லை. ரைட், கர்த்தர் நல்லவர், எப்போ சொன்னாலும் நல்ல உரத்த சத்தமா, கம்பீர சத்தமா, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் பார்க்கக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் வந்தாச்சுன்னா அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்று ஆண்டவருக்கு நல்ல தெரியும். ஒருவேளை அது கிடைக்கலன்னா தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை ஆண்டவர் வெளிப்படுத்துறார் அப்படின்னா காத்துருங்க, சோர்ந்து போகாதீங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறத நீங்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் நான் சொல்றேன். 40 நாள் உபவாசம் நம்முடைய ஆலயத்திலே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அதிகாலையில 5:30 5:00 6:30 வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் 6:30 வரைக்கும் இருக்கு. சபை பிள்ளைகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமா வெள்ளிக்கிழமையில நமக்கு கர்த்தருடைய பந்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கர்த்தருடைய ராபோஜனம் இருக்கு. உண்மையா உபவாசம் இருந்து சில காரியத்துக்காக ஜெபிக்கிறவங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமா அதுல ஒரு பெரிய விடுதலை அடங்கி இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் உங்களை விட்டு என்ன செய்யாது, போகாது. ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி சேரணும், ஆண்டவருக்காய் நான் செயல்படணும், இன்னும் வரங்களினால் வல்லமையினால் நிரம்பி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும் விரும்புகிறவங்க இப்படிப்பட்ட உபவாச ஜபத்தை என்ன செய்யுங்க, செய்யுங்க. பொதுவாக உலக காரியத்தை கேட்கறதை காட்டிலும் ஆவிக்குரிய காரியத்தை முதலாவது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அதிகமாய் கேளுங்க. கர்த்தர் மற்ற காரியத்தெல்லாம் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 40 நாள் உபவாச ஜபத்தை எத்தனை பேர் வந்துட்டு இருக்கீங்க, வராதவங்களும் சந்தோஷம்தான். ஒருவேளை வீட்டில் உங்களுடைய வேலை நிமித்தமாக வீட்டு காரியத்தில் இருந்தால் கூட நைட்டு நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இரவு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போது உபவாசங்கும் போது நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு பிடிச்ச ஆசைப்படுற காரியத்தில் நான் ஒதுக்கி தள்ளியிருக்கேன். நான் விரும்பவும் பாருங்கள், எனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். முட்டை எப்போ ஆம்லேட் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் நான். எப்போ போட்டாலும் போடப்போ ஒரு ஆம்லேட்டை போட அப்படிமே, இப்போ அதை ஒதுக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா அதன் மேலே என் ஆசை என்ன செய்யக்கூடாது, முட்டை இல்லைனா கூட நான் சாப்பிடணும். புரியுதா? செல்ஃபோனில் இன்ன வரைக்கும் அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே நான் போகலை. முக்கியமாக ஒரு சில காரியத்தை எனக்கு வந்து அதை பார்க்கணும், அதை எனக்கு சில அனுப்பி சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வாட்ஸ்அப் நான் எடுக்கவே இல்லை இது வரைக்கும். இந்த 40 நாள் இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள், வாட்ஸ்அப் எடுக்கலை. ஏன்னா அதில் எனக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நான் இருக்கிறேன். ஃபேஸ்புக்கு போகவே இல்லை, இன்ஸ்டாகிராம் போகவே இல்லை, எதுலேயுமே போகலை. யூடியூப் உள்ளே போகிறது காரணம்னா ஃபாதர் சாங்ஸ் கேட்பேன். ஆன் சாயங்கால நேரத்தில் அப்படி நடந்துக்கிட்டு கொஞ்சம் காதில் வாக்மேன் வச்சுட்டு சாங்ஸ் கேட்பேன், சில மெசேஜஸ் கேட்பேன். அதுக்காக அது மாத்திரம் தான் போவேன். அதுலேயும் கூட முன்னால் சில காரியத்தில் நான் இது பார்ப்பேன். நியூஸ் காரியங்கள் அதிகமாக பார்க்குறது இல்லை, ஒரே நியூஸ் குறிப்பிட்ட நியூஸ் அந்த ஆப்பை எடுத்து வச்சுருக்கேன், அந்த அதை மட்டும்தான் பார்க்குறேன். இப்போ இப்படி ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் வரும்போது தான் அதிக நேரம் நீங்கள் தேவனோடு செலவு பண்ண முடியும். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு நேரத்தை சாப்பிட்றோம். எத்தனை பேர் நான் சொல்கிறது ஆமின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில். இல்லைன்னா நம்ம போயிட்டே தான் இருப்போம், ஏதோ உபவாசம் போன ஒரு பிரயோஜனம் இருக்காது. உபவாசம் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். சரீரம் அதுக்கு தடையாக இருக்கும், உலகம் அதுக்கு தடையாக இருக்கும். அதெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தால் தான் இப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். ஆமென். ஏதோ 40 நாள் இன்றைக்கிலேருந்து நாட்கள் வந்துருச்சு, அதுக்காக உபவாசம் போடல. அதனால தான் நம்ம வருஷ கடைசிலையும் போடுறோம், 21 டேஸ் போடுறோம், ஏன்னா புது வருஷத்துக்கு ஆயத்தப்படுவதற்காக. இடையில கேப்பு ஆண்டோடைய பிரசனம் குறையிற மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு சோர்வுன்னா அன்றைக்கி ஒரு உபவாசம் போட்டுட்டு தெய்வ சமூகத்தில் உட்கார்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம சரீரம் என்ன செய்யும், கட்டுப்பாட்டுகள் வரும். பவுல் சொல்கிறார், நான் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா அது கீழ்ப்படிய மாட்டேங்குது.
கீழ்படுத்துறேன், உபவாசம் பண்ணி கீழ்படுத்துறேன், அது எழும்பாதபடி என்னுடைய கண்ட்ரோலுக்கு அதை நான் கொண்டு வரேன். ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல நான் இருக்கேன், என் கண்ட்ரோல்ல அதை என்ன செய்யறேன், நான் கொண்டு வர்றேன். இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் வரும்படி கத்தர் விரும்புகிறார். ஆகவே நீங்க உபவாசம் எடுத்தீங்கன்னா சரியாயிடுங்க. சில நேரத்தில் சிலர் நான் கவனிச்சிருக்கிறேன், உபவாசம் பண்ணிட்டு பழைய ஆட்கள் சொல்றேன், உண்மையாக எடுத்த ஆட்கள் நான் தப்பு சொல்லலை, சும்மா ஏதோ பாரம்பரியத்துக்காக உபவாசம் போட்டுட்டு போய் 24 hours வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மாங்கு மாங்குன்னு இழுத்து போட்டு வேலை செய்வாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார், உன் இஷ்டத்துக்கு உபவாசம் நாளில் உன் இஷ்டப்படி நடக்காத, உன் சொந்த பேச்ச கூட என்ன செய்யாத, பேசாத அப்படின்றார். அப்போ வேலைகளை இழுத்து போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உபவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கும். உபவாசம் அவரோடு கூட வாசம் பண்றது, அவரோடு கூட வாசம் பண்றதுதான் உபவாசம். அவரோடு கூட வேதத்தை அதிகமா வாசித்து, பாடல்களை பாடி, கத்தரை துதித்து, கத்தரை ஆராதித்து, தேவ மகிமையினால் நாம் நிரம்பணும். ஆமென். நேற்று வெள்ளிக்கிழமை உங்க எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும், புதுசா வந்தோம் எல்லாருக்காகவும், குடும்பம் குடும்பமாய் வாரம் வாரம் நாங்க பேர் சொல்லி ஜெபிக்கிறோம், வாரம் வாரம் ஜெபிக்கிறோம். உங்க எல்லாருடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய பிசினஸ்க்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, எல்லாத்துக்காகவும் நாங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை குறிப்பிட்டு நாங்க ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்களால ஏதோ ஒரு தடையான காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை ஜெப குறிப்புல எழுதி போடுங்க. இந்த உபவாச நாள்ல நாங்க அதை இணைந்து நாங்க ஜெபிக்க விரும்புறோம். இந்த உபவாச நாளை பிரயோஜனப்படுத்தி அந்த காரியத்தை நீங்கள் அந்த ஜெப குறிப்பு ஜெப விண்ணப்ப பெட்டி இங்க இருக்கு, அதுல நீங்க போட்டீங்கன்னா நாங்க இணைந்து என்ன செய்ய ஜெபிப்பதற்கு அது வசதியா இருக்கும். ஒருவேளை முக்கியமான சில காரியங்கள் அப்படின்னா நீங்கள் அதில் உங்கள் பேரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பிரச்சனைகளை மட்டும் அதில் என்ன செய்யுங்க, எழுதுங்க. நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆயத்தமாக இருக்கிறோம். சபை பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் அருள்மணி அம்மா இங்கே வந்து ஜெபிக்கிறாங்க, எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்காது, சில டைமில் நான் ரூமில் இருக்கும்போது கிடைக்காது, அதனால தான் லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் அங்கே எழுதியிருக்கோம். தயவுசெய்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். எங்களோட லேண்ட்லைன் அந்த நம்பர் அதில் இருக்கும், எந்த நேரத்துலையும் அதில் நாங்கள் இல்லைன்னா கூட அம்மா ஃபோன் எடுப்பாங்க. ஜப குறிப்பு ஏதாவது ஒரு அவசரம்னா அந்த காரியத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கோங்க, ஃபாஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படியோ எங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யும், கிரியை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கத்தர் நல்லவர். ஸோ இந்த உபவாச ஜபத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் இந்த 40 நாளில் படித்து தேர்ச்சி அடைஞ்சிருங்க. அதிலேருந்து குவஸ்டின் ஆன்சர் எடுக்க போகிறாங்க. அந்த நாளில் ஈஸ்டர் அன்னைக்கு நமக்கு அந்த பண்டிகை வரும்போது, உயிர் தெழுந்த பண்டிகை வரும்போது அன்னைக்கு நம்ம கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அதுக்காக ஆயத்தப்படுகிறவள் சிறு பிள்ளைகள் கூட ஆயத்தப்படுறாங்க. என் பையனுக்கு நான் பைபிள் கொடுத்து விட்ருக்கேன். இன்டர்வல் டைமில் அவன் வாசிக்கிறானா, இன்டர்வல் டைமில் அவனும் அவன் ஃப்ரெண்டு சாம் டெசிஸ்னு ஒரு பையன் இருக்கான், அவனும் ஒரு பாஸ்டர் பையன், அவன் பர்த்டேக்கு ஒரு பைபிள் கிஃப்ட் கொடுறான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அவன் தான் கொடுத்துருக்கிறான். கொடுத்துட்டு இப்போ ரெண்டு பேரும் இன்டர்வலில் வசனத்தை பைபிள் வாசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க வந்து வெலப்பட்டு எழும்பும்போது அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணி கிஃப்ட் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக என்ன செய்வாங்க, ஆண்டவருக்குள்ளே செயல்படும். உலக காரியத்துக்கு படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், டியூஷனு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், நல்ல மார்க்கு சூப்பர் மார்க்கு, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. வளரும்போது நிச்சயமாய் அவங்கள ஆசீர்வதிக்கப்படுவாங்க, தடம் புரண்டு போகவே மாட்டாங்க. ஆமென். வசனம் அவனை சீரான பாதையில் நடத்தும். கூட நான் என் கூட நைட் டைமில் ஒரு டைம் ஜெபம் பண்ணான், நிறைய அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம். சில நேரத்தில் முன்னால் தூங்கிட்டானா நான் ஜெபம் பண்ணேன். அப்போ அவன் ஜெபிக்கும் போது ஒரு வசனத்தை கோடிட்டதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நார்மலாக ஜெபிக்கிறதுக்கும் வசனத்தை வந்து தெளிவாக கோடிட்டு அவன் ஜெபிக்கிறதே நான் கவனித்தேன். அது காரணம் என்னென்னா வேத புத்தகம் தான், வசனம் தான். அப்போ அந்த வசனத்தை எப்படியாவது அவங்க இருதயத்தில் நீங்கள் வைக்கணும். ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அப்படி நம்பியிருந்தார். அவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு சந்ததிக்கு என்னை குறித்து சொல்லுவான்னு ஆண்டவர் நம்பியிருந்தார். இப்போ உங்களை ஆண்டவர் நம்பணும். என் மகன் அவங்க சந்ததிக்கு என்னை குறித்து என்ன செய்வான் சொல்லுவான். பெரிய பொக்கிஷம் இதுதாங்க வாழ்க்கையிலே. நான் எனக்கு இதுதான் பெரிய பொக்கிஷம், விலை மதிப்பற்றது. இதை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இதை மாத்திரம் இருதயத்தில் பதிச்சிட்டீங்க, இதை மாத்திரம் உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் இடறி போகவே மாட்டீங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. என் நடைகள், சொல்லுங்க, என் நடைகள் ஒன்றும் பிசகுவது இல்லை. இருக்கணும் உள்ள ஸ்ட்ராங்கா, அப்படி எழுதி வச்சிடணும் பட்டய மாதிரி. அப்பப்போ உள்ளிருந்து இந்த வசனம் நம்மளை நடத்தும், போதிக்கும், சகல காரியத்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கும். அதனால இது ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். ஸோ அதை அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வாசிங்க. அந்த கேள்வி பதில்கள் கேட்கப்படும். அதிகமாக வசனத்துக்கு ஜபத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும், அதே முக்கியத்துவம் வசனத்துக்கும் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளருவீங்க. சாத்தானை எதிர்க்கிற பலன் வல்லமையை நீங்கள் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளின் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே இருளின் வெளிச்சம் நீரே நன்றி நன்றி பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே துயர் நீக்கும் மருத்துவரே எங்கள் துதிக்கு பாத்திரரே பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா என் பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா நன்றி 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 கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினா எங்கள் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நான் பாடும்போது என் உதடு கிம்பீரித்து மகிழும் நீர் வீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கழித்து அக மகிழோ நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இரவு பகலும் என் நேரமும் நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இரவு பகலும் என் நேரமும் உம் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் உம்மை துதிப்பே ஜீசஸ் நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீ கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீ குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே
ஒரு துதியின் அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள போடுங்கப்பா. எந்த சூழ்நிலையில் ஒரு யோசாபாத்தை போல தாவீதை போல பாடகர்களை நிறுத்தி துதிக்க வைத்தார்களே, அந்த ஒரு துதியின் அபிஷேகம் சபைக்குள் இறங்கி வருகிறது, சபைக்குள் இறங்கி வருகிறது. ஒவ்வொருவர் மேலே ஒரு துதியின் உடை, துதியின் உடை கலக்கங்கள் மாறுகிறது, பிசாசின் போராட்டங்கள் விலகுகிறது. சத்துவத்தை கர்த்தர் கொடுத்து பலனை கொடுக்கிறார். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல் நிறைந்து இருப்பதாக. உன் துதியா இன்னாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே எப்போதும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நல்ல கைகளை தட்டி ரீபாகா சந்தாராபா லீகரபோகா சந்தாராபா. தேங்க்யூ அப்பா, நன்றி நன்றி நன்றி. உமக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபின் புத்தகம் 5:15 நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? யாக்கோபு எழுதுறாரு பைபிள்லே. ஃபஸ்ட்டு யோபு புத்தகம் தான் வரக்கூடியது, ஏன்னா அவர் முன்னால் வாழ்ந்த ஆள். எல்லா ஆகமத்துக்கு முன்னால் அதுதான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் எழுதுனதுன்னு தெரியல. மோசஸ் தான் எழுதியிருக்கணும் அப்படின்றாங்க. மோசை எழுதியிருக்கலாம், அவர் தான் எழுதியிருப்பார். ஏன்னா கர்த்தரோடு 40 நாள் அவர் தான் என்ன செய்கிறார், உட்கார்றாரு. 5 ஆகமங்கள் அவர் தான் எழுதினார். அப்போ தெரியாத விஷயத்தை கர்த்தர் தான் சொல்லி கொடுத்துருப்பார். ஸோ இங்கே யோபுவை குறித்து யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர இருப்பாருங்க. யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை? பொறுமைங்கிறது நம்ம ஏதோ நாமளாக ஒரு பகுதியில் நான் பொறுமையாக இருக்கிறேன், அமைதியாக இருந்தால் பொறுமை அப்படி அர்த்தம் இல்லை. பிரச்சனை வந்துச்சுன்னா பயங்கரமாக என்ன செஞ்சிருவாங்க, செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. பொறுமை என்பது இயேசுவின் இடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆமே, அவர் நீண்ட பொறுமை உள்ளவர். தேவனுடைய சுவாபம் இந்த பொறுமை. தேவன் நமக்கு எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அநேகர் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அல்லது அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த பொறுமை இல்லாததுதான் காரணம். இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், யோபு அந்த பொறுமையை அவர் காத்து கொண்டபடியினால், அவர் பொறுமையோடு இருந்தபடியினால், நீடிய பொறுமையோடு இருந்தபடியினால், வேதம் சொல்லுது கர்த்தர் அவரை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். 2 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எதெல்லாம் அவர் இழந்து போனாரோ அதெல்லாம் 2 மடங்காய் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா.
கிறிஸ்துவின் நிமித்தமா அநேக காரியத்தை நீங்க இழந்திருப்பீங்க. ஏன்னா பேதுருட்ட ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இம்மையிலே துன்பத்தோடு கூடிய ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்ய, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். என் நிமித்தமாக அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவின் நிமித்தமாக நீ எதெல்லாம் இழந்தாயோ, எதெல்லாம் இழந்தாயோ, பொருளை பிள்ளைகளை எதெல்லாம் இழந்தாயோ அதெல்லாம் 100 மடங்காக நான் தருவேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, ரெண்டு கம்பாரிசன் பாருங்க. யோபுக்கு 2 மடங்கு தான் ஆசீர்வாதம், ஹலோ. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. ஜீசஸ் சொல்றார் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100-fold blessings கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் சாலமோனிலும் பெரியவர், யோபுவிலும் பெரியவர். சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவி கொண்டிருந்தார். இன்னைக்கு சபையில கர்த்தர் உலாவுகிறார். அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். அவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிறது மட்டுமில்லை, அதை சுவாசிக்கணும். சுவாசிக்கிறது உட்கொள்றது, அது உங்க ஆவியோடு கலக்கும் போது நமக்குள் விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, விசுவாசத்தினாலும் நீண்ட பொறுமையினாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் சொல்றார். வெறும் விசுவாசம் மட்டும் பார்த்தாது, அந்த விசுவாசம் வளர 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 இன்னொரு பகுதி, அதுல இன்னொரு பகுதி, பறவைக்கு 2 ரெக்கை இருக்கிறது போல, ஒன்னு விசுவாசம் இந்த பக்கம், ரைட் சைடு பொறுமை உங்களுக்கு உண்டாகணும். அப்போதான் வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்க நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு சுவாபத்தில் அவங்க பெஸ்டா இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான், ஏதோ ஒரு சுவாபங்கள் உங்ககிட்ட பெஸ்டா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு பக்கம் விசுவாச வீரன், ஆனா அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். மோசஸ் சொன்னீங்கன்னா, மோசையை குறித்து சொன்னீங்கன்னா, அவன் எங்கும் சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், எங்கும் சாந்த குணம் உள்ளவன். யோசேப்பை குறித்து நீங்க சொன்னீங்கன்னா, தன்னுடைய பரிசுத்த வாழ்வை அவன் காத்து கொண்டவன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது போல, யோபுக்கு ஒரு ஸ்பெஷல். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர்றார். புதிய ஏற்பாட்டில் வருதுன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசுறார் யோபுவை குறித்து. நம்ம சொல்லுவோம், திருநெல்வேலிக்கு வந்தா அல்வா வாங்கிட்டு வாங்க அப்படிமோ. திருநெல்வேலிக்கு அல்வா, கோயில்பட்டிக்கு கடலை முட்டாய், மணப்பாறை முறுக்கு, திண்டுக்கல் பூட்டு, வேற என்ன, திருப்பூர் பனியன், மதுரை மல்லிகை, மதுரை மல்லி. இப்படி பேசும்போது நம்ம வாழ்க்கையில் அப்படியே இதாகிடுது. ஏன்னா இந்த பஸ்ஸில் உள்ளே வருவோம் பாருங்க, உள்ளே வந்துட்டு மல்லி 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 மல்லி, கடலமிட்டாய் கிளம்பிட்டே 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 கிளம்பிட்டே, அதெல்லாம் பதிஞ்சிடும். மணப்பாறை முறுக்கு ட்ரெயினில் அவன் தொல்லை தாங்க முடியாது. மணப்பாறை முறுக்கு, கடலை மிட்டாய், அல்வா அல்வாண்டி, எதையோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுவான். இஞ்சி மரப்பா, இஞ்சி முட்டாயின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஃபேமஸ். அந்த மாதிரி யோபுவோடைய ஃபேமஸ் என்ன, இப்போ உங்களை பார்த்து கேட்கணும் ஆண்டவர். ஆமீன். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கணும் ஆண்டவர். என் மக மகா புத்திசாலி, ஆமீன், மகா புத்திசாலி. அந்த புத்திசாலி தானே இருந்தால் தான் பெண்கள் வீட்டை கட்ட முடியும். இல்லைன்னா வீடு என்ன செஞ்சிடும், இடிஞ்சு விழுந்துடும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டி எழுப்புறா. வீட்டை கட்டுறதுன்னா அந்த செங்கல் வச்சு ஒன்று ஒன்றா கட்டுறது இல்லை. குடும்பத்தில் என்ன நடக்குது, பிள்ளைகள் எப்படி எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஜப வாழ்க்கை என்ன, அவங்க எதை பார்க்குறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, குடும்பத்தில் கிச்சனில் என்ன நடக்கு, வேலைக்காரிகள் என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா அறைகளும் எப்படி இருக்குது, சுத்தமாக இருக்கா, நீட்டாக இருக்கா, இதெல்லாம் என்ன செய்யணும், இதெல்லாம் கட்டி எழுப்பணும். ஆமே, சில வீட்டுக்கெல்லாம் போனால் துணி அது அப்படியே தான் கிடக்கும். 1.5 மாதம் கழிச்சு தான் என்ன செய்யுது, மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அதுவும் ஆற்றுல போய் என்ன செய்வாங்க, காலையிலேருந்து ஒரு அம்மா துவைக்குமா, அவர் போய் டென்ஷன் ஆயிடுவார். அவர் என்றைக்கே ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, பைக் எடுத்துகிட்டு போய் அவர் சொல்கிறாரு, சாப்பிடவும் மாட்டா, ஒன்றும் செய்ய மாட்டா, துணி அப்படியே கிடக்கும். ஆனால் எடுத்துகிட்டு போனால் காலையில் 6 மணிலேருந்து துவைக்க ஆரம்பிப்பா, துவைச்ச துணியை மறுபடி துவைச்சிட்ருப்பா. பாஸ்டர் நான் எங்கே போகிறது, ஒரே துவை கும்பு கும்புன்னு கும்புவா, அப்புறம் தூக்கி வச்சிருவா. மறுபடி நான் மறுபடி போய் சோப்பு காலியாச்சு போய் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பார். ஆமாம், இன்னைக்கு வரல அவர் சொல்கிறார். குளிச்ச காலையிலேருந்து அதை துவைச்சிட்டு உடனே ஒரு குளிப்பு, மறுபடியும் என்ன செய்ய, வெயில் அடிச்சு காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருக்குது, மறுபடியும் நான் குளிச்சுட்டு வரேன். ஏ, 1 மாதத்துக்கு சேர்த்து குளிப்பாங்க போல. ஸோ புத்தி நமக்கு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும், ஒவ்வொரு கிஃப்ட்டு. ஆண்டவர் பெண் ஜென்ஸை பார்த்து சொல்கிறாரு, திட்ட புருஷனாக இருன்றார். எப்படி,
பிரச்சனையை கண்டு என்ன செய்யக்கூடாது, வரும் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் என்ன செய்யும் வரும். ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் வீட்டுக்கு போனால் என்கிட்ட சண்டை போடுவா, இதெல்லாம் சீக்ரெட்டு, சீக்ரெட்டாக வந்தது, யார் சொன்னான்னு சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போனால் அவன் என்ன செய்வா, சண்டை போடுவா, பெரிய டென்ஷனில் இருக்கா பாஸ்டர். நான் அதனால் பைக் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் அந்த டீ கடையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டால் டீ கடையில் நான் உட்காந்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சரியாரு, நான் இப்போ அங்கே இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான், ரெண்டு துண்டா என்ன செஞ்சிடும் ஆயிரும். அந்த அவர் சொல்கிறாரு, இன்ஜின் வந்து கொதிக்கும்ல அந்த இதில், அந்த மாதிரி கொதிச்சு போயிருக்கா பாஸ்டர், அப்படி கொதிக்குதான், திக்கு 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 திக்குது, வண்டி இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படி கொதிக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும், ஒரு அரை மணி நேரத்தில் என்ன செய்யணும், ஆஃப் ஆனப்புறம் ஒரு ஃபோன் வரும் எனக்கு, டேங் 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 நான் எடுக்க மாட்டேன். அவர் பாருங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுரு, ஒரு ஃபோன் வரும் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். ரெண்டாவது ஒரு ஃபோன் வரும், அப்பவும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் இவ தான் பண்ணுறேன்னு தெரியும், வேறு நம்பர்லேருந்தும் எடுக்க மாட்டேன். அவள் பக்கத்து வீட்டிலேருந்து செல்ல வாங்கி அவள் பண்ணுவான், அப்பவும் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். மூணாவது ஃபோன் வரும்போது நைஸாக என்ன செஞ்சுருவேன், எடுக்கும்போது பேச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், சத்தம் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒருவேளை நான் எடுத்திருந்தா, ஏங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு பேசுவா. இப்போ மூணாவது ஃபோன் வந்தோன்னா எங்கே போச்சுன்னு தெரியலையே, மே மூணாவது சவுண்டு என்ன செஞ்சிருக்கு, வால்யூம் கம்மியாக இருக்கு. இப்போ ரைட்டு கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு, மேகமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, விலகிருச்சு. சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி, சாக்ரட்டிஸ் ஃப்ரெண்டோடு உட்காந்துருந்தாரா ஒரு வீட்டுக்கு முன்னால், திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு உடனே ரொம்ப நேரம் பேசியிருக்காரு, அந்த அம்மா பெரிய டென்ஷனில் அங்கே எங்கே போயிட்டு இருந்துருக்கு, மேலேருந்து மாடியிலேருந்து அங்கே ஒரு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி என்ன செஞ்சிருச்சான், தூக்கி மேலே ஊற்றிருச்சான். இவர் உட்காந்து எடுத்து விட்டு எந்திக்கவே இல்லை, ஒரு வாய் திறக்கவே இல்லை. யாராவது அப்படி இருக்கீங்களா பாஸ்டர், நானும் அப்படி தான் பாஸ்டர், வாய் திறக்கவே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குற இவர் மூஞ்சி அப்படி பார்த்தாராம், இவர் ஏதாவது டென்ஷன் ஆவார், ஏதாவது சமாளிப்பாருன்னு பார்த்தாராம். அவர் சொல்ல, இடித்து இடிக்கும், அடித்த மின்னலுக்கும், மழை நிறைய வரும்னு நினச்சேன், ஒரு பக்கெட்டு தான் என்ன செஞ்சுருக்கு வந்திருக்குன்னு சொன்னாராம். அந்த மாதிரி கதைகள் என்ன செய்யுது, ஓடுது. சபைக்கு வந்தாச்சுங்க, கொஞ்சம் ஒரு மாற்றம் வரட்டும். ஐ மீன் யார்கிட்ட எப்படி பேசணும், ஒரு கணவன்ட்ட, பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி கணவன்ட்ட எரிஞ்சு விடக்கூடாது. அவர் ஆயிரம் டென்ஷனில் வருவார் வீட்டில், பயங்கர டென்ஷன் இருக்கும், வேலை நிமித்தமாக டென்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ்க்கெலாம் கூட்டு போகிறீங்க கடைக்கு சேலை எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், ஆனால் பாக்கெட்டில் இருக்கிறது நமக்கு தான் தெரியும். இங்கே 2000 ரூபாய்க்கு மேலே கை என்ன செய்யாது, இருக்காது. ஒவ்வொரு சிலையும் என்ன செய்வாங்க, ஒரே சுத்து அப்படியே இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அவன் அங்கே பார்த்தோன்னா அந்த சிலை நல்லா இருக்குங்க, இது வந்து கிரேப் சிலை, இது வந்து அந்த சிலை, இது இந்த சிலை, அந்த சிலை, அவன் எடுத்து போட்டே இருப்பான். செலக்ட் பண்ணி இவங்க எடுத்து வச்சுட்டு கேட்பாங்க, இந்த சிலையெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம 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 சிலையை பார்க்க மாட்டோம் ஃபஸ்ட்டு, அதை கொண்டா பார்ப்போம்ட்டு பில்லை தான் பார்க்குறது. ஏன்னா பைசா என்ன செய்யுது, இங்கே தான் இருக்குது. அது 2500 ரூபா போட்டிருப்பான், இங்கே 2000 ரூபா தான் இருக்குது, மறுபடியும் பெட்ரோல் போடணும் வண்டிக்கு. குடும்ப சூழ்நிலை பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. அப்போ பார்ப்போம், இது நம்ம நல்லா இல்லை அப்படின்றோம், இந்த சேலை என்ன செய்யுது, நல்லா உனக்கு நல்லா இல்லாமல், இது உனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது உனக்கு. அடுத்து ஒரு சேலை எடுப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க ரேட்டை பார்க்குறது, 700 ரூபா 600 ரூபா, ஆ சூப்பராக இருக்குது இந்த சேலை, அருமையாக இருக்குது, இந்த சேலை தான் உனக்கு சூப்பர். இப்படி கற்றுக்கங்கன்றேன் நானே, இதை விட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டே கா பூ கா பூ, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. வீட்டில் வந்து நீங்கள் உரு உருன்ட்டு தான் இருக்கும், ஒன்றும் நடக்காது. இப்போ ரெண்டு பேரும் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிற வேண்டிதான், இது இந்த பக்கம் படுத்துக்கிற வேண்டிதான். விஜய் டேவிட் விஜயகாந்த் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, நேத்தானே போட்டார் பார்த்துட்டிங்களா, போய் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே செவுட்டில் தான் அடி, டம்னு ஒரு அடி விழும், அந்த பொம்பளை எப்படி பார்த்துட்டு நிற்கும். அதோட சூட் கேஸ் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிடும், வீட்டுக்கு போனோம்னா பாட்டே தொடங்குது, என்னை இருதயம் தொய்யும் போது கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதத்தை வச்சு அந்த பாட்டு எழுதியிருக்கிறார், அது ஒரு ஸ்டோரி மாதிரியே போகுது. போய் பாட்டு பாருங்கள், இந்த பாடலாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கீழே ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார், என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு முன்னால் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டா, இன்றைக்கி நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், இந்த பாட்டு என் இருதயத்தை தேற்றிருக்கு அப்படி சொல்கிறார். ஸோ புத்தி உள்ளவர்களாய் நம்ம நடந்துக்கணும். வர வர நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ட்ரௌசர் போட்டு சிலாங்க வச்சு விளாண்டுட்டு இருந்தேன், கோழிக்க விளாண்டுட்டு இருந்தேன், இப்போ ட்ரௌசர் போட்டுருந்தேன், எப்படி இருக்கும் உங்களுக்கு, பாஸ்டர் லூஸ் பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. இப்போ நான் வளர்ந்துட்டேன், இப்போ ஒரு பாஸ்டர் நான், எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, புருஷங்கிற ஒரு ஸ்தானம் வீட்டில், மனைவிக்கு புருஷன், அம்மாவுக்கு பிள்ளை, ஆனால் இங்கே நான் உங்களுக்கு பாஸ்டர். அப்போ எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு நான் என்ன செய்யணும், என்ன நான் ரெடி பண்ணிக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரே டோனை யூஸ் பண்ணக்கூடாது.
எந்த இடத்துல எதை பேசணும், குளத்து வேலைக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கணும், அங்கே அப்படி நடந்துக்கணும். ஆமீன். சுற்றி இருப்பாங்க, போட்டு வாங்குற ஆள் இருப்பாங்க, வாங்கிட்டே போட்டு வாங்கிட்டே என்ன செய்வாங்க, அப்படியே கறந்தோம் குடும்ப கதையெல்லாம் கேட்டு நாலு வேதிட்ட சொல்லி ஊதி விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது வாட்டில் வாயில் என்ன செஞ்சிடும், பூட்டு போடணும். நான் ஜோம் பண்ணியிருக்கேன், நான் வெளியில் போகும்போது அல்லது சில இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு இங்கே போகும்போது அன்னூர் என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என்ன செய்யுங்க என் வாய்க்கு. தாவீது சொல்கிறாரு, நீ ஜோம் பண்ணிட்டு போ, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், அதெல்லாம் சொல்லாமல் பார்த்துக்கிறான்னு போனீங்கன்னா அப்புறம் சிம்சோன் மாதிரி தான் அபிஷேகத்தை இழந்துட்டேன்னு என்ன செய்யணும் வரணும். ஸோ நல்ல கவனிங்க, குடும்பம் கட்டி எழுப்பப்படணும். கர்த்தர் தான் கட்டுறாரு, நமக்கு அதுக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார். எல்லாம் கர்த்தர் கர்த்தர்னு தூக்கி அவரை போட்டு உனக்கு புத்தியை கொடுத்துருக்காருப்பா. வண்டி இருக்குன்னா பிரேக்கை உனக்கு என்ன செஞ்சிருக்காரு, அதில் கொடுத்துருக்காரு. இஷ்டம் போல் வண்டி இருக்குன்னு சொல்லி 120 அமுக்கணும்னா அவ்வளோதான், வண்டி போய் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி போய் மோதிட்டு அடக்கும். பிரேக் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு என்ன செய்யணும், வேணும். இச்சை இடக்கம் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த இச்சை இடக்கம் நமக்கு வேணும். எதை பேசணும், எதை பேசக்கூட, சிலருக்கெல்லாம் பேசுனா பிரேக்கு இருக்காது, பெல்லு இருக்காது. பிரேக்கு இருக்காது, பெல் இருந்தால் தான் சத்தம், இங்கே நீங்கள் நீங்கள் சத்தம் இருக்கும். பிரேக்கும் கிடையாது, அப்படியே பிரேக் அமுத்துனா கூட வண்டி நிற்காது. சில வண்டியெலாம் பார்த்துருக்கீங்களா, பிரேக் அமுத்தணும் ஒய் சின்ன போய் நிற்கும். அந்த மாதிரி போய் வண்டி நிற்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சிலது லெஃப்டில் போவோம், சிலது ரைட்டில் போவோம் வண்டி பிரேக், ஏன்னா பிரேக் அப்படி இருக்கு. அதை ஆண்டவர் சொல்கிறார், இந்த நீடிய பொறுமை நமக்கு வேணுங்க குடும்பத்தில். இந்த பொறுமை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் சண்டை வராது. யாராவது ஒருத்தர் பொறுத்து போயிடும், திடீர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டென்ஷன் என்ன செய்யும், புஷ்ஷுன்னு என்ன செய்யும், கிளம்பி வரும். அதே 5:7-8 வாசிங்க. எப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். நீடிய பொறுமையா இருங்க, சாதாரணமா இல்ல, நீடிய பொறுமையா இருங்கன்றாங்க. அப்ப இது ஒரு கேரக்டர், இது ஒரு சுவாபம். இந்த சுவாபம் நமக்குள் வந்தாதான் தேவனுடைய பிளெஸிங்க கர்த்தர் நமக்கு தருவார். ஆபிரகாம் சொல்கிறார் பாரு, ஏப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், ரெண்டு பேருக்கும் ஆடு பெருகிச்சு, ஒட்டகம் பெருகிச்சு, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, உன் மேம்பருக்கும் என் மேம்பருக்கும் சண்டை வந்துருச்சு, நாம ரெண்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, காம்ப்ரமைஸ். அந்த இடத்துல நின்றுட்டு எனக்கு தான் வாக்குத்தத்தை கொடுத்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்கா போயின் சண்டை போட்டு வாக்குத்தம் இல்லை, விட்டுரு, நீடிய பொறுமையாரு. கர்த்தருடைய காரியத்துக்காக நீங்கள் காத்துருங்க, கர்த்தர் செய்கிறது என்ன செய்கிறாருன்னு பாருங்கள், கர்த்தருடைய நடத்துதலை பாருங்கள், கர்த்தர் வருமளவும் நீங்கள் நீடிய பொறுமையாக இருங்க. அல்லே சொல்லுங்க, ஆண்டவர் வர்ற வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணுமா, நீடிய. ஏன்னா நீண்ட பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியும், உங்கள் ஆத்துமா அப்படி தான் காக்க முடியும். நீண்ட பொறுமை, இயேசு கிறிஸ்துவை போல அந்த நீண்ட பொறுமை நமக்கு அவசியமாக இருக்குது. நீதிமொழிகள் சொல்கிறார், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவனுக்கு இன்னொரு இது சேர்ந்து வருது பாருங்கள், பட்டம் சேர்ந்து வருது, அவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் யார், உத்தமன். கர்த்தரே அதனால தான் சாட்சி கொடுக்குறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தீமைக்கு விலகுறவனுமா இருக்கிறான். ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார், இப்போ நீ பொறுமையாக இருந்துட்டேனா நீ உத்தமி, நீ உத்தமன், தேவனுடைய பார்வையில் உத்தமி, உத்தமன் சீல் வச்சிருவாரு, உத்தமி உத்தமன். அப்ப ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த பொறுமைக்கு சோதனை இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. யார் மூலமாவது பிசாசு கிண்டி விட்டு சண்டையை கிளப்புறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான், பிளான் பண்ணுவான், இடம் கொடுத்துடக்கூடாது. திடீர்னு பிள்ளைகள் மூலமா பிரச்சனை வரும், திடீர்னு கனவு மூலமா வரலாம், திடீர்னு மனைவி மூலமா வரலாம், சொந்தக்காரம் மூலமா, யார் மூலமாவது வருவான் பிசாசு. உள்ள இடம் கொடுத்தாச்சுன்னா உள்ள கேப்ல என்ன செஞ்சிருவான், டான் 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 உள்ள வந்து அவன் ஒரு பெரிய பிக்சரே போட்டு நிற்பான், இடம் கொடுத்துடக்கூடாது. நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் வரும் அளவுக்கும் வாசிங்க, 7:8 வாசிங்க, 5:7. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று, பூமியின் நற்பலனை அடையும்படி முன்மாரியும் பின்மாரியும் வரும்பளவும், முன்மாரியும் பின்மாரியும் வரும் வரை நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான், நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். 8 நீங்களும், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். எதை செய்யுங்க, அப்ப நீடிய பொறுமையா இருக்கும்போது என்ன நடக்குங்க, உங்க இருதயம் ஸ்ட்ராங் ஆயிருது. சிலர் பாருங்க பதட்டப்பட்டே இருப்பாங்க பேச்சு, இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் வார்த்தையும் இருக்கும். இருதயத்தில் ஒரு படப்படப்பு இருந்துச்சுன்னா லபோ திபோ லபோ திபோ திபதி குடும்பத்தை அவ்வளோதான், ஒரு மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆயிரும், ப்ரெஷர் இருக்கு, ஹெவி ஆயிரும். இருதயத்தை சிறப்படுத்து, நீடிய பொறுமை, இயேசுட்ட கற்றுக்கொள்ளுங்க. நீடிய பொறுமையா இருந்தா அவருக்கு வராத பிரச்சனையா, அவருக்கு வராத பிரச்சனையா, யோபுக்கு வராத பிரச்சனையா, ஏதோ சொல்லப்படாத உனக்கு மட்டும் பெரிய பிரச்சனை வந்த மாதிரி இல்லை, நிதானமாக யோசிச்சிங்க, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் தேவன் இதை அனுமதிச்சார். நான் ஆண்டுடைய பிள்ளை தானே, ஆண்டுடைய சமூகத்தில் விசாரிங்க, ஆண்டுடைய சமூகத்தில் காத்துருங்க, புலம்ப வேண்டாம், உன் இருதயத்தை சிறப்படுத்தி காத்துரு. தாவீது அழுறாரு, எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, பிள்ளையை கொண்டு போயிட்டாங்க,
மனைவிமாரை கொண்டு போயிட்டாங்க, பொருட்கள் ஒட்டகத்தெல்லாம் ஓட்டி கொண்டு போயிட்டாங்க. தேவ சமூகத்தில் அழுகிறான், பலன் போகிற வரைக்கும் அழுகிறான். அவர் கர்த்தர் பேசுகிறார் பார்த்தீங்களா. தேவ சமூகத்தில் காத்துருங்க. அவன் இருதயம் சிறப்பட்டுருச்சு, ஸ்ட்ராங் ஆகிட்டு. இப்போ சொல்கிறார், நீ போ, நீ போனதெல்லாம் திரும்ப என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். இப்போ போன்றார். அப்போ தேவ வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. வெளியில் போகாத, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு. ஒரு போராட்டம், தலைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு, எங்கேயும் போகாத. மனுஷன்ட்ட போய் ஆலோசனை கேட்காத, நேராக தேவ சமூகத்துக்கு வந்துடு. இல்லை வெளியூரில் இருக்கேன், ஒரு ரூமுக்குள்ளே போய் அடைச்சி கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரை விடு, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீடிய பொறுமையாக இருந்து உங்கள் இருதயத்தை சுரப்படுத்துங்கள் கர்த்தர் சொல்கிறாரு. கடைசி நாள் அவருடைய வருகையில் போய் நிற்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்ற, இந்த சுவாபம் இல்லைன்னா நிற்க முடியாது. சாத்தான் உங்களை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அவர் வரும்பொழுது அறிவு ஒரு பக்கம் பெருத்திருக்கும், அறிவு பெருத்திருக்கும், விசுவாசம் இருக்காது, அன்பு தனிஞ்சு பேர். இந்த மூணு தான் அடையாளம் உலக பிரகாரமாக சொல்கிறாரு. இந்த மூணு யுத்தங்கள் செய்திகள் அது ஒரு பக்கம். ஆனால் முக்கியமான ஒரு மூணு அடையாளத்தை இயேசு சொல்லும்போது இந்த காரியத்தை ரொம்ப நோட் பண்ணி சொல்கிறார். அறிவு பெருத்து போயிருமா, பயங்கரமான அறிவு. இன்றைக்கி ஒரு பையன் ஆறு நாளைக்கு முன்னால் நியூஸ் நினைக்கிறேன், வாத்தியார் அடிக்கிறாருன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். வயசு எத்தனை தெரியுமா, 3 வயசு. பாருங்க சின்ன வயசில் எப்படி தெளிவாக இருக்கிறாங்க. 3 வயசு பையன், 3 வயசா 4 வயசா எனக்கு சரியாக தெரில, நியூஸ் பார்க்குற 3 வயசு தான் நினைக்கிறேன், தெரியும் தானே. 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், சாரி 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், கரெக்டு. 3 வயசு கிடையாது, 3 வயசுனா அவ்வளோ தைரியமாக போக முடியாது. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு டீமோட என்ன செஞ்சுருக்கிறான், போயிட்டு அங்கே ஒரு லேடிஸ் எஸ்ஐ உட்காந்துருக்கிறாங்க, அவட்ட போய் சொல்கிறேன், அந்த மாதிரி வாத்தியார் என்னை அடிக்கிறாரு, என்ன என்ன நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு. அமெரிக்காவில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றார், ஹார்ட் பிரச்சனை. அப்போ ஹார்ட் செயலிழந்து போயிடுச்சு. அப்போ மற்ற இதெல்லாம் பொறுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, வேறு ஹார்ட்லாம் இது பண்ணுறாங்க, அவருக்கு செட் ஆகலை. கடைசியில் பன்னியோட இருதயத்தை கட் பண்ணி என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சோடனே அவங்க எல்லாம் நியூஸ் உலகம் முழுசும் பரவிடுச்சு. சூப்பராக என்ன செஞ்சு அட்டாச் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டுருக்கு இது. அப்போ வந்து இதை வந்து மறுபடியும் என்ன செய்யலாம், எல்லாருக்கும் என்ன செய்யலாம், பன்னியோட இருதயத்தை பொறுத்தலாம் அப்படின்னு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ போன வாரத்துடைய நியூஸை நீங்கள் அடிச்சு பாருங்கள், அந்த ஆள் இறந்துட்டார். 2 மாதம்தான் தாக்கு பிடிச்சிருக்கு அந்த இருதயம், மாற்ற முடியாது. இந்த இருதயத்தை உருவாக்கி செயல்களை கவனித்து அறிகிறவர் தேவன், அதை மாற்ற முடியுமா? அறிவு பெருத்து போச்சு. இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துருச்சு, கருத்தறுப்பு மையம் நிறைய வந்துருச்சு. இங்கே 2-3 என்ன இருக்குது, திருநெல்வேலியில். முன்னெல்லாம் பெங்களூரில் மெயின் சிட்டிஸில், மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கும், இப்போ அப்படி இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்துருச்சு. மாற்று பாருங்கள், தேவன் வந்து இயற்கையாக கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. இவன் செயற்கையாக வேறு மாற்று வழி என்ன செய்ய கொண்டு வர்றான், அவ்வளோ பிரச்சனை அதுக்கு. சாதாரண மேலே 10 லட்சம் இல்லாமல் உள்ளே போக முடியாது, அது முடிச்சு வர்றதுக்கு 10 லட்சம். குழந்தை உயிரோடு இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. எப்படி அறிவு பெருத்து போச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்துரு. 100 வயசில் குழந்தை கொடுத்துருக்காரு, இந்த 8 வருஷத்தில் குழந்தை கொடுத்துருக்காரு, 8 வருஷம் கழிச்சு. இதெல்லாம் நம்ம கண்ணு மூலால் சாட்சியாக இருக்குதே, நம்ம ஏன் அவசரப்படணும்? ஆமேன். உலக ஆலோசனை நம்ம ஏன் கேட்கணும்? வேத வசனத்தை விசுவாசிங்க. சகரியா எலிசபெத் அவ்வளவு குறைவு வாழ்க்கையில், குழந்தை இல்லை, ஆனால் கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளைகளின்படி அவங்க தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள். ஏற்ற காலம் வந்துச்சு, கர்த்தர் ஒரு யோவான் ஸ்நானகனை கொடுத்தார். லேட்டானாலும் கர்த்தர் லேட்டஸ்ட்டாக கொடுப்பார், அருமையாக கொடுப்பார், மகிமையானதை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:18 சொல்லுது, நம்மளை வசனத்தினால் ஆண்டவர் ஜெனிபித்தாராம். எப்படி ஜெனிபித்தார்? வசனத்தினால் நம்மளை ஜெனிபித்தார். யாக்கோபு 1:18-10 வேக வேகமாக படிங்க, சீக்கிரமாக. ஆ, முதல் பாயிண்ட்க்கு இப்போ தான் வரேன். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இப்போ சத்திய வசனத்தினால நீ மறுபடியும் பிறக்கணும். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, அவங்களாம் படிப்பே கிடையாது, படிப்பே இல்லை, மீன் பிடிக்கிறவங்க. பாருங்க, அவங்க வசனத்தை கர்த்தர் என்ன செய்றார், பேச வைக்கிறாரு, வேத வசனத்தை எழுத வைக்கிறாரு. எப்படிங்க இதெல்லாம்? ஆவியினால. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால, தேவ பலத்தினால. அப்போ வசனத்தின் மூலமாக நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னா மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னா வசனம் இல்லாமல் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்கள். அந்த சாப்பாடு இல்லாமல், வசனம் இல்லாமல். ஏன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் வராது,
உலகத்தில் எந்த சாப்பாடு சாப்பிடுங்க அதுக்கு சைட் எஃபெக்ட் ஏதாவது என்ன செஞ்சிடும், கேஸ் வந்துடும்ன்றவாங்க, அது வந்துடும், இது வந்துடும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடுவாங்க. இந்த வசனத்தை சாப்பிட்டு பாருங்கள், ஒரு சைட் எஃபெக்ட் என்ன செய்யாது, வராது. இது ஜீவாப்பம், பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த அப்போ ஆண்டவர் சொன்னார் அதை சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளும். அதனால தான் சொல்கிறார், நீ வசனத்தினாலே நீ ஜெனிப்பிக்கப்படும் பொழுது தான் இந்த பொறுமை நமக்குள்ளே வரும், இல்லைன்னா வராது. நீடிய பொறுமை இப்போ பாருங்கள், தெரிஞ்சதுனால ஆண்டவருக்கு, ஆண்டவரே நானும் உண்மை போல நீடிய பொறுமை உள்ளவனாக இருக்கணும். சாதாரணமாக யாரும் பொறுமையோடு பிறக்கிறது இல்லை. தாவீது சொல்கிறார், பாவத்தோடு தான் நாங்கள் பிறந்தோன்றார். பிறக்கும் போதே அந்த சுவாபம் வராது, தேவனோடு கூட இணையும் போது தான், தேவனை தேவனோடு நெருங்கி சேரும் போது தான் இந்த சுவாபம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கீழே வாசிங்க, கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பேசிருக்கோம். நான் பேசின வார்த்தை ரெண்டு வார்த்தை அல்லது மூணு வார்த்தை தான் பேசிருக்கேன். மூணு மணி நேரம் கேட்டீங்களா பாஸ்டர், கேட்டீங்களா பாஸ்டர் அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சு. கேட்டீங்களா பாஸ்டர், நான் அங்கே போனேன் அவள் அப்படி சொன்னான், இங்கே போனேன் அவள் அப்படி சொன்னான். இருமா நான் ஏதாவது பேசிக்கிறேன் அப்படி நான் நினச்சிட்டு இருக்கிறேன், பேச விடலை. அப்படி வேவரிங் வருதான், எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வர்றது. வந்துட்டு பாஸ்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஆமாம் நாங்கள் தான் குப்பை தொட்டி எல்லாத்தையும் கொட்டிட்டு போக. நானும் பொறுமையாக என்ன செஞ்சேன், உட்காந்து கேட்டேன். இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல, எப்போவாது வருவாங்க அந்த அம்மா சர்ச்சைக்கு, ஒரே வேவரிங், ஒரே வேவரிங், அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. முதல்ல சொல்கிறதுக்கு முன்னால் நீ எப்படி இருக்க முதல்ல அதை பார், உங்ககிட்ட பொறுமை இல்லை. சிலருக்கு நான் பார்த்துருக்குறேன், பிசாசு வரட்டு, பிசாசு போகவே செய்யாது, ஆனால் கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு தான் பிசாசு இருக்கும். அவங்க அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கு, பிள்ளைகளுக்கு இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருப்போம், இருக்கும், ஏதாவது ஆடிட்டு இருக்கோம். ஆனால் முக்கியமான பிசாசு என்ன செஞ்சிட்ருக்கோம், அவங்க அம்மாவுக்கு உட்காந்து, இல்லைனா அவங்க அப்பாவுக்கு உட்காந்துருக்கும், அல்லது தாத்தன்ட்ட உட்காந்துருக்கும், ஏதாவது ஒரு பிசாசு அங்கே உட்காந்துருக்கும், தெரியாது. அதை விரட்டும் போது இது சரியாயிடும், அது கிளியர் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா வேற அங்கே தான் என்ன செய்யுது இருக்கு, மரத்தை வேற கட் பண்ணிட்டா இது என்ன செஞ்சிடும், சரியாயிரும். ஸோ பேசுறதுக்கு கேட்கறதுக்கு பொறுமையாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கேட்கறதுக்கு தீவிரமாயும் என்ன செய்யணுமா இருக்கணும். இந்த பழக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுவின் புத்தகம் 1:11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பாரும். சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா, நீ கர்த்தரை தூஷிக்கணும். நீங்க என்ன செய்யணும், உங்களை கடவுளுக்கு விரோதமா திருப்பி விட்டு ஆண்டவருடைய கண்ணை குத்த வைக்கணும். அதுதான் பிசாசுடைய பிளானு, அதுதான் தந்திரத்தை அவன் என்ன செய்யறான், செயல்படுறான். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். பிள்ளையாம பாருங்க, என்ன செய்யறோம் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டுட்டாரு. ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா ஒரு காரியத்தை சொல்றான், தேவ ஜனங்கள் பாவம் செஞ்சா ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சிருவார், மாறிடுவார்னு சொல்லி அவன் பாவம் செய்ய பண்ணிட்டான். தாவீது என்றான் பாருங்க, தாவீத பிசாசு துண்டி விட்டான், ஏவி விட்டான்னு போட்டிருக்கு, ஏவிட்டான். ஜனங்களை தொகையிடும்படிக்கு அவன் ஏவினான். அதனால எத்தனை பேர் செத்து போனாங்க, 70,000 பேர் செத்து போயிட்டாங்க, பார்த்தீங்களா. அப்போ தேவ பிள்ளைகளை வச்சே தேவனை என்ன செய்யறது, எதுக்குற மாதிரி பிசாசு காரியத்தை செய்வான். ஸோ சாத்தானுடைய திட்டம் அதுதான், எப்படியாவது யோபுவை ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க வச்சிடணும், நீ எல்லாம் கடவுளா, நீரெல்லாம் இப்படியா அப்படின்னு சொல்லி பேச வைக்கணும்னு சொல்லி தான் பிசாசுடைய பிளானு. அதனால தான் சொல்கிறான், நீ மாத்திரம் அவனை என்ன செஞ்சிடும், அவன் ஆசீர்வாதத்தை எடுத்து பாரும், அவன் சரீரத்தில் கையை வச்சு பாரும், உம்மை தூஷிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனுடைய திட்டம் பாரு, ஒரு திட்டத்தோடு தான் வர்றான் பிசாஸ், ஒரு பிளானோடு தான் வர்றான், ஒரு தந்திரத்தோடு தான் வர்றான், ஒரு வஞ்சகத்தோடு தான் வர்றான். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். யூதாஸ் கூடவே தான் இருந்தான், இயேசு கூட தான் சுத்திட்டு இருந்தான், கடைசி வரைக்கும் உள்ளே தான் இருந்தான். ஆனால் பாருங்க, யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான்னு போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன செய்யலை, அதில் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. துரத்திருக்கலாம்ல, எத்தனையோ பிசாசை துரத்துனார், கூட ஒரு பிசாசு போன்னு துரத்திருக்கலாம், துரத்தில் விட்டுட்டாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், இவன் பிறக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு, இவன் மட்டும் பிறவாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு சாத்தானுக்கு, நீ இடம் கொடுக்குறதும் கொடுக்காத உன்னுடைய கையில் தான் இருக்குது. சத்தியத்தை அறிந்ததுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்வார், அதை விரும்புகிறாரு. நீங்கள் பலப்பட்டு விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானை எதிர்த்து தேவ பலத்தில் நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸோ
பிசாசுடைய திட்டம் இது, ஆனால் தேவ திட்டம் அப்படி இல்லை. அவருடைய சாயலை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். ஆமேன். ஏன்னா பிசாசு படி அப்படி தான் எதிர்த்தான். மேலேருந்து கீழே உழுறதுக்கு முன்னால் ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்கிறான், ரெடி பண்ணி கீழே என்ன செஞ்சிட்டான், விழுந்துட்டான். இன்றைக்கி அந்த கூட்டம் தான் என்ன செய்யுது, பூமியில் 30-30 கோடி தேவர்களாக சுற்றிட்டு இருக்கிறான். ரைட். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு இதை சொல்லி இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு. யோபு 42:7 8 வசனத்தை வாசிங்க. யோபு 42:7 வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடைய பேசின பின் கர்த்தர் தேமானான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. எப்படி பேசலையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். உடைய சுவாபம் என்னங்க, பேச்சு எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். டென்ஷனா இருக்குது இல்ல, ஒரு டைம் டென்ஷனா இருக்குது, மறுபடியும் அமைதி. அது இல்ல, எந்த நேரத்திலையும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். பேச்சு நிதானமா இருக்கணும்ன்றாரு. நிதானமா பேசு. அன்றுடைய கரத்துல உன ஒப்பு கொடுத்து எந்த இடத்துல எதை பேசணும் அப்படி சொன்னது, அப்ப சொன்னது போல எதை பேசணும் அது கவனி. பரிசுத்தவான்களுடைய சாட்சியெலாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. தாவிதே சொல்கிறார், நான் புத்தியினமாக நான் என்ன செஞ்சிட்டேன், செஞ்சிட்டேன் ஆண்டவரே, புத்தியினமாக செஞ்சிட்டேன். மோசேயை குறித்து பேசுகிறாங்க அவங்க அக்காவும் அண்ணனும். தம்பியை குறித்து என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. எப்போ நடந்த சம்பவம், எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. அரண்மனையிலேருந்து அவன் ஓடி போய் ஒரு கொலை பண்ணி ஓடி போய் அங்கே என்ன செஞ்சிட்டான், மீதியான் தேசத்தில் போய் அவங்க ஒரு ஆசாரியனுடைய பொண்ணை கட்டி அங்கே ஒரு குடும்பம் உண்டாகி அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கர்த்தர் அவனை அழைக்கிறாரு. அவனை அழைச்சி அவனை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசி 10 வாதைகளை அங்கே அனுப்பி பார்வோன்றிருந்து அவனை ரெடி பண்ணி கொண்டு வந்து செங்கடலை ரெண்டாக பிளந்து, செங்கடலை பிளந்ததுக்கு ஒரு வானத்திலிருந்து தண்ணீரை கொடுத்து, அவனுக்கு கண்மலையிலேருந்து தண்ணீரை கொடுத்து அப்பத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வராங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. தெரியுமா மேட்ரு உனக்கு, இவன் மீதியான் தேசத்து பொண்ணை என்ன செஞ்சிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். எப்போ நடந்த விஷயம், குப்பையை கிளறுனா என்னாகும், வருமா வராதா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள், கர்த்தர் அதை என்ன செய்வார். இவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவர் அழகாக கேட்குறார், இவர் ரெண்டும் பேசிகிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, குஷ்டரோகம் வந்துருச்சு. ஆக்ஷன் பாருங்கள், கர்த்தரை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணும்போது ஆக்ஷன், உடனே ஆக்ஷன் எடுப்பார் கர்த்தர். உடனே என்ன செய்யும், ஆக்ஷன் வரும். உடனே கர்த்தர் ஆக்ஷன் எடுக்கிறாரு, கை குஷ்டரோகமாக மாறிடுச்சு. அப்போ தான் தடப்படனு என்ன செய்கிறேன், குப்புற போய் விழுந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே புத்தியினமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், செஞ்சிட்டோம். கர்த்தர் ஒரு காரியத்தை மன்னிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை நோண்டணும்னு அவசியம் இல்லை. நீ குற்றப்படுத்துறதுக்கு யாரு, கர்த்தர் சொல்கிறாரு. தேவ ஊழியக்காரனையோ அல்லது தேவனுடைய பிள்ளையோ நீ குற்றப்படுத்துறதுக்கு நீ யாரு? ஒரு சாமியாரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமியார் உட்காந்து என்ன செய்கிறாரு, தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு வேசியோட வீடு இருக்கு. அங்கே ஒவ்வொருத்தனா என்ன செஞ்சுட்ருக்கான், போயிட்டுருக்கிறான். திடீர்னு முழிச்சு பார்க்குறாரு, என்னடா அன்னைக்கு இவ்வளோ பேர் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு எத்தனை பேர் போகிறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான், ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சானான். ஒரு கல், ரெண்டு பேர் போகிறாங்க, மூணு பேர் போகிறாங்க, நாலு பேர் போகிறாங்க, இப்படி போயிட்டு இருந்தாங்களாம். கடைசியில் என்னாச்சு, ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. சாமியாரும் செத்து போயிட்டாங்க, இவ்வளோ என்ன செஞ்சிட்டா, செத்து போயிட்டாங்க. பரலோகத்தில் ஜட்ஜ்மெண்ட்டில் போய் ரெண்டு பேரும் நிற்காங்க. சிங்காசனத்தில் அங்கே வார்த்தை வருது, முதலாவது அந்த வேசியாக இருந்தாலே அவளை பார்த்து தூதர்கள் சொல்கிறாங்க, உனக்கு நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பரலோகத்துக்குள்ளே அவளுக்கு இடம் உண்டாயிருச்சு, உள்ளே போயிட்டா. இவனுக்கு நான் கோபம் தாங்க முடியல, சாமியாக இருக்குது. நான் கண்ணால் பார்த்தனே, நான் கண்ணால் பார்த்து இத்தனை பேர் அவள் என்ன செஞ்சான், ஆமாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாள், இத்தனை பேர் தப்பு பண்ணாங்களே, இவ்வளோ பேர் செஞ்சாங்களே, இவ்வளோ மட்டும் எப்படி பரலோகத்துக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே நின்றுருக்கிறான். அடுத்தது ஒரு பேர் வாசித்தாங்க, நேராக வந்து நிற்கிறாரு. நின்னா உனக்கு நரகம் அப்படின்னு சொன்னாராம் தூதன். எனக்கு நரகமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு என்ன வேலை கொடுத்தோம், சாமியாருக்கு என்ன வேலை, கண்ணை மூடி என்ன செய்யணும், தியானம் பண்ணிட்டு தான் இருக்கணும் உனக்கு. நீ அதை விட்டுட்டு யார் வாரா, யார் போகிறா, பக்கத்து வீட்டில் யார் வந்திருக்கா, அந்த வீட்டில் யார் வந்திருக்கா, இங்கே யார் வந்திருக்கா, இந்த வீட்டில் இவங்க வந்திருக்காங்களா போனாங்களா, இதெல்லாம் உனக்கு கேட்க சொல்லலை அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு கதை தான், பட் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் இந்த விஷயத்தை. சில காரியத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவார், நம்ம அதை இழுத்து போட்டு அந்த பிரச்சனையை அப்படி எடுத்து நம்ம பேசும்போது நம்ம மாட்டிக்கொள்வோம்.
அதான் சொல்றாரு, பேசும்போது நம்ம நிதானமா யாரை பத்தி பேசுறோம் ரொம்ப ஜாக்கிரதை, சும்மா இஷ்டம் போல அப்படி பேசிட்டு மாட்டிடக்கூடாது. உன் நாக்கினால் உன் வாயினால் நீ சிக்குண்டாய், உன் வார்த்தையினால் நீ சிக்குண்டாய். இன்னொரு கதையும் சொன்னாங்க, அதையும் நான் வாச்சேன். குரு சிஷியன் ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய வெள்ளம் காட்டாட்டு வெள்ளம் போது ரெண்டு பேருக்கு நீச்சல் தெரியும். அந்த இடத்துல போனதுக்கப்புறம் குரு நிற்கிறாரு, சிஷியரும் என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க. நின்றுட்டு எப்படிடா கடந்து போகலாம் அப்படின்னா, கம்பு வச்சுட்டு எப்படியாவது என்ன செஞ்சிடலாம் போயிடலாம், அந்த இதில் ஒரு கேப் கிடக்கு போயிடலாம் அப்படின்னா. போகிறதுக்கு முன்னால் பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை அங்கே என்ன செஞ்சிட்டு, வாலிப பிள்ளை அங்கே நின்றுட்டுருக்கு. அப்போ அவங்க அந்த பிள்ளை வந்து கேட்டிருக்கு, எப்படியாவது என்ன என்ன செஞ்சுருங்க, அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணி கயிறை கட்டி அதை எப்படியா கொண்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ குரு நினச்சாரா, ஆத்தாடி பொம்பளையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். சிஷியன் பார்த்தான் ஆபத்தில் என்ன செய்ய முடியாது, இருட்டாக போது இங்கே விட்டு போனால் மிருகங்களை என்ன செஞ்சிடும், கடிச்சிடும்னு சொல்லிட்டு தோளில் தூக்கி வச்சுட்டு உள்ளே என்ன செஞ்சிட்டா, தண்ணியில் இது பண்ணிட்டு அந்த பக்கம் என்ன செஞ்சிட்டான், இறக்கி விட்டுட்டான். குருவுக்கு பயங்கரமான டென்ஷன், என்னடா இவன் என்ன செஞ்சிடும் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு போகுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறான். ரொம்ப தூரமாக போயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குரு கேட்டாரான், டேய் அந்த பிள்ளைய என்ன செஞ்ச, தொட்டு இது பண்ணும்போது உனக்கு வந்து தீட்டா ஒன்று என்ன செய்யலை தெரியலையே உனக்கு அப்படின்னு சொன்னாரான். அப்போ இவர் சொன்னாரான், அங்கே இறக்கி விடும்போதே அவளை என்ன செஞ்சுட்டேன் விட்டுட்டேன், இது வரைக்கும் நீங்கள் தான் அவளை என்ன செஞ்சிட்ருக்கேன், தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னாரான். நான் எப்போ என்ன செஞ்சிட்டேன் அதை மறந்துட்டேன், எப்போ இறக்கி விட்டனோ அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன், இப்போ நீங்கள் நினைப்பூட்டு இது வரைக்கும் நீங்கள் மைண்டில் அதை என்ன செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்கன்னு அவர் சொல்கிறாரு. சிந்திக்கணும் பாருங்க அந்த மாதிரி காரியத்தெல்லாம். ஸோ பேச்சு ரொம்ப முக்கியம், புத்தீனமான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. யோபுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை, தன்னை காத்து கொண்டான் பாருங்கள். மனைவியை பிசாசு டியூன் பண்ணுறான், இவ்வளோ நாள் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், பிள்ளை செத்து போச்சு, ஆடு மாடு செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு, இன்னும் என்ன உனக்கு ஜீவனை என்ன செய்ய விடு. தேவனை தூஷித்து பிசாசு எப்படி உள்ளே பூந்துட்டான் பார்த்தீங்களா, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு. அது சொல்கிறேன், பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாத, முட்டாள் மாதிரி பேசாத, முட்டாள் மாதிரி என்ன செய்யாத பேசாத. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமை அப்படி சமாளிச்சிட்டார். வாய அவர் தேவன் அவருடைய வாயில தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லையாம், குறை சொல்லவே இல்லை, அவிசுவாசமா பேசல, பதட்டமா என்ன செய்யல பேசல. இந்த டீம் பதட்டமா பேசுறாங்க, யாரு 3 பேர், எலிப்பாசு, இவன் யோபு குழம்பி போனதுக்கு முக்கியமான காரணமே இவங்க 3 பேர் தான். இவன் ஒழுங்கா விட்டுருந்தா யோபு என்ன செஞ்சிருப்பான், சரியா இருப்பான். இவனுக்கு ஆறுதல் சொல்ல வாரன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன செய்யறாங்க, உட்காந்து அப்படியே மாச கணக்கா உட்காந்து இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு சொல்ல, இல்ல நீ தப்பு பண்ணிருப்ப, இவர் ஒன்னு சொல்ல அதை சொல்ல இதை சொல்ல, குழப்பி மண்டைய குழப்பி அப்படியே வெறுக்க வச்சுட்டாங்க. ஒன்னு முடிஞ்ச தூக்கி விடு, ஆமே இல்லைன்னா என்ன செய்ய, அமைதியாயிரு, தேவையில்லாத பேச. அதனால கர்த்தர் கடைசியில பேசுறாரு, என் தாசனாகிய யோபு நிதானமா பேசினது போல நீங்க என்ன செய்யல பேசல. எங்க இருக்கு அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவுடன் பேசின பின் கர்த்தர் தேமானின் எலிப்பாசை நோக்கி, 8வது வசனம், ஓகே, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. அப்ப நம்ம நிதானமாய் பேசாம இருக்கும்போது, நிதானமாய் நம்ம பேசாம வேற மாதிரி புத்தியனமாய் பேசும்போது தேவனை கோபப்படுத்துகிறோம். வாசிங்க, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. வாசிங்க, ஆதலால், அதனால ஒரு வழி இருக்கு. ஒரு வேளை இப்ப பாருங்க, சத்தியத்தை கேட்டவங்களுக்கு ஆண்டவர் பேசியிருப்பார், நீ இப்படி பேசிட்டல்ல, புத்தினமா பேசிருக்கல, இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, என்ன செய்யணும்னு சொல்றாரு. வாசிங்க, ஆதலால், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 காளை 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு சந்தைக்கு போய் அடுத்த வாரம் வரும்போது 7 காளை என்ன செய்றீங்க, இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து விட்டார். அவர் தான் பலியாய், கிருபாதார பலியாய் நமக்காக என்ன செஞ்சிட்டாரு,
மறிச்சிட்டாரு. அவரை நீங்கள் ஆராதித்து அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் புத்தியீனமாக பேசிட்டேன், என் பிள்ளைகள் புத்தியீனமாக பேசிட்டாங்க, இன்னைக்கு நான் சர்வ அங்கமாக என்ன என்ன செய்கிறேன் உங்களுடைய பலிபீடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், இனி என் வாயிலிருந்து தீய வார்த்தை வராது, என் வாயிலிருந்து புத்தியீனமான வார்த்தை வராது, என் வாயிலிருந்து உக்கரமான வார்த்தை வராது, கோபமான வார்த்தை வராது, என் இருதயத்தில் நிதானமாய் பேசுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு இன்னைக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜோமன் கை உயர்த்தி செய்தி முடியல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த நிதானத்தை தாரு. என் வாழ்க்கையில் எத்தனையோ மேல நான் தோத்து போனதுக்கு காரணம், ஆசீர்வாதம் இல்லாத போனதுக்கு காரணம், நான் நிதானமாக பேசல ஆண்டவரே, என் வாய் தான் எனக்கு பிரச்சனை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொன்னீங்க, இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி என் நாவை உம்முடைய கரத்தில் தருகிறேன், நலமானதை பேசாதபடி அமர்ந்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க, யோபோவை போல நீடிய பொறுமை எனக்குள்ள தார், நீர் எப்படி சிலுவைக்கு போகும்போது நீடிய பொறுமையாக இருந்து சகலத்தையும் சகித்தீரோ, அந்த சகிப்பு தன்மையை அந்த பொறுமையை எனக்கு தருவீராக தருவீராக. என் குழந்தைகளையும் மன்னி ஆண்டவர், எங்கேயாவது யோபு சொன்னது போல எங்கள் பிள்ளைங்க எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கலாம், இன்னைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தர் அதை மன்னிப்பீராக, என் குடும்பத்துக்கு மன்னிப்பீராக, என் பிள்ளைகளுக்கு மன்னிப்பீராக, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயத்தை ஆற்றணும், என் வாயின் வார்த்தைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், என்னை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பேச வேண்டுமென்று கற்று தாருமையா, எவ்வழி நடக்க வேண்டுமென்று பாதை காட்டுமையா, எதை நான் பேச வேண்டுமென்று கற்று தாருமையா, எவ்வழி நடக்க தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே, ஒளியான தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே, தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே தினம் தினம், ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம், உலகம் வெறுத்து பேசட்டுமே உம்மில் மகிழ்ந்திருப்பே, கட்டுமே கர்த்தரை துதித்திடுவே, உலகம் வெறுத்து பேசட்டுமே உம்மில் மகிழ்ந்திருப்பே, காரணமின்றி பகை கட்டுமே கர்த்தரை துதித்திடுவே, சிலுவை சுமந்தவரை சிந்தையில் நிறுத்திடுவே, சிலுவை சுமந்தவரை என் சிந்தையில் நிறுத்திடுவே, தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே தினம் தினம், உம்மையே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒரு காரியத்தை சொல்றேன், வெளிப்படுத்தல் 3:10 சீக்கிரமா வாசிங்க, நேரம் முடியுது.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் நீ காத்து கொண்டபடியால் இன்னைக்கு சொல்ற வசனத்தை எல்லாம் உன் இதயத்துல பத்திரப்படுத்துங்க பர்சல பைசாவை பத்திரப்படுத்துறது போல லாக்கர்ல உங்க நகையை பத்திரப்படுத்துறது போல இந்த வசனம் எல்லாம் முத்துக்கள் பொக்கிஷங்கள் இதெல்லாம் நீங்கள் பத்திரப்படுத்தி வைங்க அத ஆண்டவர் சொல்றார் என் பொறுமையை குறித்து சொல்லிய வார்த்தையை நீ என்ன செய் காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கு பூச்சக்கரம் அப்ப எல்லாருக்கும் ஒரு சோதனை இருக்கு எல்லா மனிதருக்கும் சோதனை இருக்கு பேதுரு சொல்றார் பலவிதமான சோதனை யாக்கோபு சொல்றாரு 1:2 பலவித சோதனை அப்ப உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது பரீட்சை என்ன டெய்லியா நடந்துட்டு இருக்கு இல்ல சரிதானே ஆனுவல் எக்ஸாம் ஒரு டைம் தான் வருது அந்த மாதிரி வரணும் நீ எவ்வளவு தூரம் படிச்சிருக்கன்னு தெரியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஸ்கூல்ல பரிச்சை வைக்கிற மாதிரி இப்ப சத்தியத்தை கேட்கறீங்க ஆராதிக்கிறீங்க அப்ப இதுக்கு உண்டான பரீட்சை வரும் உங்க விசுவாச பரீட்சை வரும் பரிசுத்த பரீட்சை வரும் கீழ்ப்படிதல்ல பரீட்சை வரும் நீதியில பரீட்சை வரும் இதுல எல்லாம் நீங்க ஜெயிக்கணும் ஹல்லேலூயா ஜெயிச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடிடுவான் ஆமீன் சொல்லுங்க பலவித சோதனை பல விதத்துல சோதனைகள் வரும் நீ பொறுமையோடு இருந்து சகித்து அந்த சகிப்பு தன்மையிலிருந்து ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா வேதம் சொல்லுது திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை தாங்கி செல்வதற்கு அவர் இடம் உங்களுக்கு தப்பி செல்ல உங்களுக்கு வழியை போக்கை கர்த்தர் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார் ஏன்னா அந்த சோதனை வேலையில தான் பின்மாற்றம் நடக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க நல்லா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சபை கிறிஸ்துவோடையது ஏங்களது கிடையாது நான் ஒரு என்னுடைய பைசா போட்டு சபை நான் கட்டல கர்த்தர் கட்டி கொடுத்தார் அவ்வளோதான் சபை கிறிஸ்துவனுடையது அங்கே எங்கே சுற்றி அடித்து ஓடுது பாருங்க நிற்காது எங்கேயுமே நிற்க ஏன்னா சோதனையில் நிற்க முடியாது இயேசுவின் வருகையில் அவங்க நிற்க முடியாது மாம்சத்தில் ஆண்டவரை பின்பற்ற முடியாது தேவன் கீழ்ப்படிய சொன்னவர் முடியாது அவனுக்கு தகுந்த மாதிரி போதகம் பண்ணணும் முடியாது அவனுக்கு தகுந்த மாதிரி போதகம் பண்ண கர்த்தரை நீ வைக்கல ஆமீன் எங்கேயோ ஒன்று அவன் சம்பளம் வாங்கிட்டு நான் ஊழியம் செய்யலை கொடுத்தா செய்கிறேன் இல்லைனா இருக்கிறத வச்சு செய்கிறேன் அகஸ்டின் ஜோக்குமார் சொன்ன மாதிரி கொடுத்தா செய்கிறேன் இல்லைனா இருக்கிறத வச்சு என்ன செய்கிறேன் செய்கிறேன் அப்படி தான் ஊழியம் ஆரம்பிச்சது அரை மூலியத்தில் 300 ரூபா கூட எனக்கு கிடைக்காது ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃபை போட்டிருக்கோம் 300 ரூபா இல்லை எனக்கு யோசிச்சு பாருங்க நின்று அந்த நேரத்தில் நின்று காமிச்சு ஆண்டவருக்காரு என்ன ஆண்டவரே பரவாயில்ல ஊழியத்துக்கு என்னை அழைச்சிருங்க என்னை நடத்துவீங்க ஆமாம் இன்னைக்கு அனைவருக்கு கொடுக்குற மாதிரி கத்துற ஆசீர்வச்சிருக்கேன் அன்றைக்கி சோதனை நிப்பான அவருக்கு 300 ரூபா கொடுக்க முடியாதா அன்னைக்கு கொடுக்க முடியாதா கொடுக்க முடியும் ஆனால் நிப்பானா இல்லையான்னு கர்த்தர் பார்க்குறாரு ஊழியத்தில் இவன் நிப்பானா ஒரு கிராமத்தில் கொண்டு வந்து போட்டாச்சு இவன் நிப்பானான்னு கர்த்தர் சோதிச்சு பார்க்குறாரு சோதிக்கப்பட்ட பின் தான் பொண்ணாய் விளங்க முடியும் உன் விசுவாசம் அப்படி தான் இருக்கணும் இப்போ இருக்கிறத ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம்னா ஆரம்ப நிலை கஷ்டம்தான் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை அற்பமாக தான் இருக்கும் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் விசுவாசத்தில் ஜெயிச்சு காட்டணும் அல்லேலூயா இந்த பின்மாற்றத்தில் தான் யோசிச்சு பாருங்கள் இந்த முள் வந்து நெருக்கும் போது விதை என்ன செய்யலை வரல வளர முடியல கற்பாரையாக இருக்கிறதுனால வளர முடியல ஐஸ்வர்ய மயக்கத்தினால வளர முடியல இதெல்லாம் உலகத்திலேருந்து பிசாசு பண்ணுகிற மாய்மாலங்கள் ஜாலங்கள் தந்திரங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லேலூயா இந்த பாருங்க தான் நரி வருது பாருங்க நரி வந்து தந்திரமா என்ன செய்யுது காக்காட்ட பேசுது ஏதோ ஒரு காரியத்தில் காக்கா என்ன செய்ய வேண்டியதான் வடையை காலில் வச்சுட்டு அது இப்போ உள்ள காக்கா அப்படி செய்யுது வடையை காலில் வச்சுட்டு அது காக்கான்னு கத்திருக்கலாம் அது அப்போவே கா காக்கான்னு என்ன செய்யுது கத்திருது ஏ அப்பா நம்மளை நல்ல பாட்டு நீ காக்கா சத்தம் கேட்டிருக்கீங்களா காக்கா என்னைக்காவது நல்ல பாட்டு பாடுமா அது சத்தமே ஒரு மாதிரி என்ன செய்யும் நம்மளுக்கு இரிட்டேட்டிங் ஆகிட்டு கூப்பிட்டே இருந்தால் அது கல்லை கொண்டு எரியலான்னு தோணும் ஆனால் அதை பிசாசு மாற்றுறதுக்காக என்ன செய்கிறான் பாருங்கள் ஒரு நரி வந்து ஏமாத்திட்டு கடைசியில் பார்த்தா பாட்டு பாடிட்டு கீழே பார்க்கறது நரியை காணும் அது பறந்துருச்சு கிடச்சிதுரா அப்படின்னு சொல்லிட்டு தந்துடும் தந்துடும் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் நல்ல கவனிங்க ஏன் சோதனையில் வெற்றி பெற முடியல ரெண்டு ரீசன் இருக்குது அது மாத்திரம் சொல்லி நான் ஜபத்துக்குள்ளே போகிறேன் அப்புறம் ஃபுல்லாக ஒரு கட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கணும்னா கூட இங்கே தூங்கிடுங்க நான் தூங்கக்கூடாது அது பிரச்சனையாயிரும் ஆமாம் ஓடிடணும் ஒரே ஓட்டமாக என்ன செய்யணும் நெல்லிக்காய் மூட்டையை கவுத்து விட்ட மாதிரி நான் சொன்னது போல் நெல்லிக்காய் மூட்டையை அப்படியே அவுத்து விட்டாச்சுன்னா கொடு 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 நான் அங்கங்கே ஓடிடுவேன் அந்த மாதிரி வீட்டுக்கு ஓடிடுவேன் இந்த கூட்டம் போட்டு அப்படி உட்காந்து பேசினால தான் இப்போ முன்னால் அந்த ஒரு டீம் தேவையில்லாத டீம் உருவாச்சு கத்தர் அதை வேரோடு பிடிங்கிட்டார் நிற்க முடியாது ஓடிடணும் வேலை முடிஞ்சாச்சு ஜெபம் பண்ணியாச்சு வேறு போயிட்டு இருக்கு ஏதோ முக்கியமான காரியம்னா நீங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் தேவையில்லாத இடத்துல என்ன செய்யக்கூடாது நிற்கக்கூடாது ரைட் சந்தோஷம் இப்போ என்ன ரீசன் நான் சொல்கிறேன் ஏன் சோதனையில் நிற்க முடியல ஏன் ஜெயிக்க முடியல ஏன் இந்த சோபம் நமக்குள்ளே உருவாகலை ஏன் நிற்க முடியல அப்படிங்கிறது ரெண்டு ரீசன் ஒன்று லூக்கா 8:13 ரெண்டாவது எபிரேயர் 3:8 இந்த ரெண்டு வசனத்தை வாசித்து நான் ஜபத்துக்குள்ளே போகிறேன் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லி ஜபத்துக்குள்ளே போகிறேன் சீக்கிரமாக வாசிங்க கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள்
கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால். நல்ல கவனிங்க, என்ன இல்ல மரத்துக்கு வேர் இல்ல. நீ விசுவாசி தான், ஆனா உனக்குள்ள என்ன இல்ல, உறவு இல்ல, தேவனுடைய உறவு இல்ல, உனக்குள் ஐக்கியம் இல்ல, உனக்குள் ஜெப வாழ்வு இல்ல, தேவனுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இல்ல. அந்த கனெக்ஷன் கட் ஆகி போயிருச்சு. வேர் இல்ல, வேர் இல்லன்னா எப்படி இருக்கும்? சீக்கிரத்துல வேர் இல்லாத மரம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும் அப்படி இருக்கும். பாத்திருக்கலாம், இந்த வாக மரத்துக்கெல்லாம் ஆணி வேர் எல்லாம் கிடையாது, சும்மா லேசா இருக்கும். பெரிய பெரிய காத்து ஒரு மழை வந்துச்சுன்னா அப்படி டொங்குன்னு என்ன செஞ்சிடும், சாஞ்சிடும். ஆணி வேர் வேணும் நமக்கு. வேப்ப மரத்துக்கெல்லாம் ஆணி வேர் இருக்கும், ஆணி வேர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆணி வேர், அதுதான் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு. தேவ வார்த்தை, தேவ வசனம், ஜெபம், தேவனோடு கூட நெருங்கி உறவாடுகிற ஒரு அனுபவம். யோவான்ல சொல்ற பாருங்க, நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். பாருங்க, ஒரு ஐக்கியத்தை பேசுறாரு, கேட்டுக்கொள்றது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும்ன்றாரு. ஸோ அந்த உறவு இல்லைன்னா கஷ்டம். இப்போ ஆண்டவருடைய உறவை தேடி தான் நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஐக்கியத்தை தேடி தான் வந்திருக்கிறோம். அந்த உறவில் எங்கேயாவது ஒரு விரிசல் பட்டிருக்கும், எங்கேயாவது பாவ கரைகள் இருந்திருக்கும். கர்த்தர் அதை மாற்றி மீண்டும் அந்த உறவுகளை சரிப்படுத்தி அதை கிளியர் பண்ணி கர்த்தர் என்ன செய்கிறார், அனுப்புறாரு. ஆமீன் சொல்லுங்க. ஒன்று ரெண்டாவது கீழே வாசிங்க, எபிரேயர் 3:8 வாசிங்க வேகமாக. உலகத்துக்குள்ள போகும்போது உங்க இருதயம் கடினமாயிட்டே இருக்கும். கத்தரை தேடலன்னா உன் இருதயம் கடினமா இருக்கும். பாவ வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உன் இருதயம் கடினமாக இருக்கும். கத்தரை துதிக்கவே முடியாது. பாட்டுங்க, ஜெயஜன் சந்தோஷமாக பாடும், உன்னால் வாய் திறந்து கூட பாட முடியாது, இருதயம் கடினமாக இருக்கு. அதனால தான் கர்த்தர் வசனத்தை, வசனங்கிறது சம்மட்டி, கண்மலையை உடைக்கிற சம்மட்டியாம். வசனத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உன் இருதயத்துக்குள்ளே சென்று இருதயத்தில் இருக்கிற பாறை மாதிரி இருக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் நொறுக்கி எடுத்துருவார். சதையான இருதயத்தை உனக்குள்ளே வச்சிருவார். வசனம் உனக்குள் தங்கும். அப்போ சோதனை ஜெயிக்க முடியாத காரணம் ஒன்னு, வேர் கொள்ளாத அனுபவம். ரெண்டாவது, இருதய கடினம், மனம் திரும்ப முடியல, நோ ரிபென்டன்ஸ். ஆண்டவர் பாருங்க, ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும் போது குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போகும்போது, கிராமத்துக்கு போகும்போது சொல்றாரு, சில ஊர்களை குறிச்சு அவர் பேசுறார், ஐயோ ஐயோ அப்படின்றார். கொரோசீனே உனக்கு ஐயோ, கப்பர் நகுமே உனக்கு, பெட்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? கப்பர் நகும் என்பது பெரிய பிசினஸ் பட்டணம், பெரிய சிட்டி, டாலர் சிட்டி மாதிரி. அது சென்னை சிட்டி மாதிரி, பெங்களூர் சிட்டி மாதிரி, பாம்பே மாதிரி, டெல்லி மாதிரி, பெரிய சிட்டி. கடற்கரையில் இருக்கு, ஹார்பர் சிட்டி. அது வர்த்தகம், பிஸ்னஸ் கொளுத்து போயிருக்கு. அவங்க கொளுத்து போயிருக்கிறதுனால அவனால் மனம் திரும்ப முடியல. நோவா நாட்கள் அப்படிதான், லோத்துவின் நாட்கள் அப்படிதான். வேதம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது, கர்வம், மூணு பாவம் அங்க, கர்வம், மனம் திரும்ப முடியாத காரணம், கர்வம், ஆகார திரட்சி, மூணாவது நிர்விசாரம். எல்லாம் இருக்குல்ல, பணம் இருக்கு, நல்ல பிஸ்னஸ் ஓடுது எங்களுக்கு, நல்ல ஃபிஷிங், நல்ல டாலர் வருங்க கையில் பொருள்றது, நான் எதுக்கு மனம் திரும்பணும், நான் என்ன பாவம் செஞ்சேன்? கடவுள் தான் என்ன தேடி வரணும், மூலிகாரன் தான் என்ன தேடி வரணும். உள்ள என்ன இருக்கு? கர்வம், பெருமை, அகந்தை. தள்ளப்பட்டான்னு சொன்னா பாருங்க, அவனுடைய குணாதிசயம் உள்ள பிஸ்னஸ்க்குள்ள அவன் இருப்பான். நான் சொல்றேன், பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப அந்நிய நோக்கத்தோடு பிணைக்கப்படாத. கர்த்தர் உனக்கு பிஸ்னஸ் கொடுத்தாருன்னா ஒரு நோக்கத்தோடு கொடுக்குறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாருன்னா ஒரு நோக்கத்தோடு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆமென். உலக பொருட்களை சம்பாதிங்க, நண்பர்களை சம்பாதிங்க, உலக பொருட்களை கொடுத்து கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை வச்சு நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு என்ன செய்யுங்க, செலவிடுங்க. அதுக்குதான், அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ராஜ்யம் அந்த பூமியில நிறுவப்படணும், அவருடைய சுவிசேஷம் அந்த பூமியில சொல்லப்படணும். ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படணும். ஆமென். விடுதலை இல்லாதவன் விடுதலையாக்கப்படணும். பிசாசுகள் துரத்தப்படணும், நுகத்தடிகள் முறிக்கப்படணும். தேவ ராஜ்யம், தேவ திட்டம் இந்த பூமியிலே, இந்தியாவில, நீ வாழ்ற பகுதியில், உன் குடும்பத்தில் நிலைநாட்டப்படணும். அதுக்குதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பெருமைக்கு இடம் கொடுத்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. பெருமை வந்தனா அகந்தையும் வந்துடும், வரட்டு கௌரவம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா பெருமை இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஒண்ணுமே இருக்காது.
கொப்பளிக்கிறது பன்னீர்னு சொன்ன மாதிரி வாயிலிருந்து வார்த்தை பெருமையான வார்த்தைகள். நம்ம நினைக்கிறோம் பணக்காரன் தான் வந்து பெருமையா, இல்லை ஏழையும் பெருமையாக பேசும், ஒன்றுமே இருக்காது ஆனால் பெருமையாக பேசும், பயங்கரமாக பேசும். அப்படி இருக்கா யாருக்காது, யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆ, அப்படி இருக்குன்னு அர்த்தம் உங்களை பிடிக்கிறது அப்படி தான் பிடிக்க வேண்டியிருக்கு. ஏசைய 3:11 சீக்கிரமா. துன்மார்க்கனுக்கு ஐயோ, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். ஏசாயா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து, குமாரனே குமாரத்தியே எப்படி இருந்தா, அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து, எப்படி நடக்கிறதா, நடையிலே பெருமை, கழுத்தை என்ன செய்யுது, ஒரு சுளுக்கு ஒரு சுளுக்கு ஒரு மினிட்டு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, சுத்தமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மினுக்கிறது மினுக்கிறதுலாம் அவன் குணம், மினுக்கிறது அதில் பாருங்க, அதில் போயிடுச்சுன்னா படிப்பு படிப்பே இருக்கு. நீ நல்ல கவனிங்க, ரொம்ப மேக்கப் பண்ணி ஓவராக மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், அழகாக இருக்கணும். ஆனால் ஓவராக பண்ணுற ஆளை நீ கவனிச்சேன்னா படிப்பில் முட்டை மார்க்கு தான் வாங்கும். நல்ல கவனிங்க, சும்மா வெளியில் மினிட்டிக்கிட்டு ஹே ஹேன்னு இருக்கும், ஆனால் படிப்பு ஒன்றுமே இருக்காது, லூஸாக தான் இருக்கும், முட்டாளாக தான் இருக்கும். அது புக்குக்கெல்லாம் நீங்கள் நல்லா வாங்கி கொடுப்பீங்க, மினிட்டிக்கிட்டு இருப்பாங்க, சும்மா மினுக்கிறது அங்கிட்ட கிட்ட, ஏ ஹே கண்ணாடிக்கு முன்னால் ஒரு மணி நேரம் முடியை தூக்கி இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி அது அதே முடி தான் இருக்க போகுது. முடி செய்ய அதான் சொல்கிறாரு, ஆலயத்துக்கு கிளம்பும்போது 1.5 மணி நேரம் அப்படியே பார்க்கறது, அப்படியே பார்க்கறது, டக்கு டக்குன்னு காரியத்தை என்ன செஞ்சு செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். ஒய்யாரமாக நடக்கிறது, நடையடியா ஒய்யாரமாக, ஹீல்ஸ் செருப்பு வாங்கி கொடுத்தா ஒய்யாரமாக தான் நடப்பாங்க, சாதா செருப்பை என்ன செய்யுங்க வாங்கி போடு, ஹீல்ஸ் நல்ல பெருசு ஆளை ஹைட்டாக காட்டணும், ஆளுக்களே குட்டை தான், குட்டையே இரு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு கர்த்தர் எப்படி அளந்துருக்காரோ அப்படி என்ன செய், குட்டை இறந்தால் குட்டை மாப்பிள்ளை வருவார், இல்லை நெட்டை மாப்பிள்ளா நெட்டை உனக்கு அவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம், அந்த நேரத்தில் ஒரு இது போட்டுக்கூடும், கல்யாண நேரத்தில் பார்த்துக்கிறீங்களா. படிப்பு போயிடும், ஞானம் போயிடும், டீசெண்டாக இருங்க, உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, பி சிம்பிள். கத்தர் விரும்புகிற குணாதிசயம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது, அகந்த இருக்கணும். சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளை வளரும் பயிர் முளையில என்ன செய்யும் தெரியும், அதெல்லாம் கிண்ணி கிள்ளி எழுச்சி போட்டுரு, எங்கே பிரச்சனை இருக்கோ அதை என்ன செஞ்சிடணும், வெட்டிடணும். எங்கள் தோட்டத்துக்கு போவோம், சின்ன தோட்டம் மாதிரி போட்டு, அங்கே பூச்சி அரிக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருந்துச்சு, அது என்ன மரம், பூவரசு மரம், சைடு தான் வெட்டணும், ஆனால் மேலே பூச்சி அரிச்சிருந்துச்சு, மேலே ஒரே வெட்டு வெட்டிட்டோம் தலையில். இப்போ பார்த்தீங்கன்னா மரம் நல்ல குண்டாக என்ன செய்யுது, வரைஞ்சி சைட்லலாம் கொப்பிட்டு அழகாக வந்துருச்சு. சரி இது வள இப்படி விட்டோம்னா இதாக இருப்போல அப்படின்றா, அப்படின்னு நினச்சிருந்தா கம்ப்ளீட்டாக மரத்தை சாப்பிட்ருக்கும் பூச்சி. மண்டக்கணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, இருந்தால் தலையை என்ன செஞ்சிடணும், இப்போ ஆண்டவர் என் தலையை என்ன செஞ்சிருங்க, ஹெட் வெயிட்டு மண்டக்கணம், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்குது, குழந்தை மாதிரி நம்ம ஆயிடணும். இல்லை கால் அங்கங்கே போகுதுன்னா காலை என்ன செஞ்சிருங்க, உன் கை உனக்கு இடரில் உண்டாக்கினால் கையை என்ன செஞ்சிரு, நம்ம மரம் தானே, அதுதான் அப்படி சொல்கிறேன், நீங்களும் நானும் மரம், பச்சையான ஒலிவ மரத்தை போல் ஆலயத்தில் என்ன செஞ்சிருக்க, நட்டி வச்சிருக்கிறார். இந்த மரம் இங்கேருந்து அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போச்சுன்னா கை என்ன செஞ்சேன், ஒரே வெட்டு டம்முன்னு போடு, கண் இங்கேருந்து வயனு இப்படி தெரிஞ்சுன்னா கண்ணை நோண்டிடணும், அப்படி நோண்டி வெளியே எடுத்துரு, தூங்குற ஆட்களையும் சேர்த்து தான். அது காரணம் என்னென்னா நிர்விசாரம், நம்ம தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கோமே, ஆண்டவர் இப்போ எக்காலத்தை ஊதுனாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், பப்பறப்பான்னு பறந்து என்ன செஞ்சிடலாம், மேலே போயிடலாம் அப்படின்னு ஒரு நிர்விசாரம். இல்லை ராஜா முடியாது ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, அவர் சொல்லுவார் வாய்ப்பு இல்லை ராஜா. சார் நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, சிந்திங்க. ஆமே.